Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வணங்கி மகிழ்கிறோம். இன்றைய கம்பன் கழக தொடர் கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கம்பனில் ஆழம் கண்ட வேடம் என்கிற தலைப்பில் கடந்த ஆண்டு 12 அறிஞர்களை பற்றி பேசினோம். இந்த ஆண்டு 13-14வது தமிழறிஞராக எஸ் ராமகிருஷ்ணன் என்கிற எஸ்ஆர்கேவை கொண்டாட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்று தமிழ் நிதி விருது பெறுகிற திருவாளர் வே திருநாவுக்கரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இளைஞர் அரங்கத்தில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற பெண் நம்முடைய கம்பன் கழகத்து வாரிசுதான் திருமதி ரம்யா அசோக் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வந்தவுடன் நாம் மேடைக்கு அழைத்து அவருக்கான சிறப்பை செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கின்ற இனியவன் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அனைத்து செய்திகளும் நீங்கள் அறிந்தவர்கள் என்றாலும் அண்மை செய்தி என்ற வகையிலேயே நான் இதை குறிப்பிட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். உடல் நலம் குறைந்த போதும் சிறுநீர் குழாயோடும் சிறுநீர் பையோடும் கடைசி நேரத்திலே தங்களுடைய பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எல்லா மேடைகளிலும் தவறாமல் வந்து சேர்ந்தாரே பெரியார், அவரை போல இப்பொழுது அந்த உடல் நிலையிலே இருக்கிறார். என்றாலும் வரவேண்டாம் என்று நாங்கள் அத்துணை பேரும் தடுத்து பார்த்தோம். இல்லை, இலக்கிய வீதி நிகழ்ச்சி, கம்பன் கழக நிகழ்ச்சி என்றால் இதை நான் விடுவதற்கு இல்லை என்று மிகவும் பிடிவாதமாக இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படி 40 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காத்த அந்த இலக்கிய வீதியும் இப்பொழுது 10 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிற இந்த கம்பன் கழகமும் அவருடைய 2 கண்களாக அமைந்திருக்கின்றன என்பதையும் இதயம் நுரையீரல் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இலக்கியத்திற்காக. அவரை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கம்பனில் ஆழம் கண்ட வேடம் என்கிற வரிசையிலே பேராசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 70-80களிலே 2 கிருஷ்ணன்கள் இலக்கிய மேடைகளை கலக்கி கொண்டு வந்தார்கள். இப்போதும் எங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் கலக்கி கொண்டு வருகிறார் என்பது வேறு விஷயம். அவர் திருச்சி பேராசிரியர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இவர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே இந்த பக்கம் ஒருவரும் அந்த பக்கம் ஒருவருமாக அவர்கள் சடாய்க்கிற போது ஏதோ ஒரு கிருஷ்ணன் காலிங்க நர்த்தனம் ஆடுவது போலவும் தன் குடுமையை அவிழ்த்து விட்டு கொண்டு இன்னொரு கிருஷ்ணன் கோவர்தனகிரியை தூக்கி பிடித்து நிலைநாட்டுவது போலவும் காட்சி இருக்கும். அதையெல்லாம் எங்களை போன்ற வயதுடையவர்கள் பார்த்தவர்கள் அனுபவித்த அழகு அது. அப்படிப்பட்ட பேராசிரியரை பற்றி இங்கே இன்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக முதல் நிகழ்ச்சியாக நாம் வழக்கமாக செய்வது போல தமிழ் நிதி விருதை வழங்கி அதற்கு பிறகு இளைஞர் அரங்கத்தினுடைய சிற்றுரை முடித்து பிறகு நாம் முழு சிறப்புரைக்கு வரலாம். ஆகையினாலே இங்கே இன்று கம்பன் கழகத்தின் தமிழ் நிதி விருது பெறுகிறவர் முனைவர் வே திருநாவுக்கரசு அவர்கள். தமிழக அரசின் சுற்றுலாத்துறையிலே இன்றும் பணியில் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் 3 ஆண்டுகளா? இன்னும் 5 ஆண்டுகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதற்கு இன்னும் அந்த 5 ஆண்டுகளுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அவருடைய அந்த
பயோடேட்டாவில் பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை நாம் அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். அந்த செய்திகளையெல்லாம் தம்பி பால சீனிவாசன் அவர்கள் அந்த தகவுரையை வாசித்து அதற்கு பிறகு நாம் அவருக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளை செய்யலாம். சென்னை கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து வழங்கும் தமிழ்நிதி விருது பெறுகிறவர் முனைவர் வே. திருநாவுக்கரசு. வடக்கில் அயோத்தியிலிருந்து தெற்கே இலங்கை வரை தம் கவி உலா மூலம் நம்மை தேசிய சுற்றுலா அழைத்து காட்டியவர். இந்த கம்பன் உலாவில் சுற்றுலாத்துறை சார்ந்த தமிழறிஞர்களுக்கு புகழ் உலா. முனைவர் வே. திருநாவுக்கரசு அமரர் காப்பா அரவாணன் மற்றும் தமிழறிவு மணியன் இருவருக்கும் மாணவர். இவரை பற்றிய அவர்கள் அறிமுகம். சுற்றுலாத்துறை பற்றி எழுதுவதில் முன்னவராகவும் மன்னவராகவும் விளங்குகிறவர். தங்குதடையற்ற தமிழ் ஆற்று நீரோட்டம் போல தவழ்கிறது என்கிறார் காப்பா அரவாணன். தன்போக்கிலான இவரது எழுத்து ரசனை விருந்து. இவரை அறிமுகம் செய்வது என் பேரு. இவரது பேனாவில் பல்வேறு படைப்புகள் வெளிவர வேண்டும் என்று சொல்லுகிறார் தமிழறிவு மணியன். திருநாவுக்கரசு பணியாற்றிய சுற்றுலாத்துறை இயக்குநராக இருந்த வே. இறையன்பு இவரை பற்றி குறிப்பிடுகிறார். இதுவரை நாம் அறியாத பல சுற்றுலா தலங்களின் இயற்கை எழிலையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் முன்னிலைப்படுத்துகிறவர் என்று பாராட்டு தெரிவிக்கிறார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் துணை மேலாளராக பணிபுரிந்து வரும் முனைவர் வே. திருநாவுக்கரசு அவர்களின் சொந்தமான ஊர் மண் மாமல்லபுரம் அருகில் பட்டிப்புளம் என்கிற கிராமம். பிறந்தது 1965. சென்னை சூளையில் இவர் வசித்து கொண்டிருக்கிறார். வயது 54. இப்போது வியாசர்பாடியில் இருக்கிறார். மனைவி, இரு மகன்கள், மகிழ்ச்சியான இல்லறம். சென்னை லயோலா கல்லூரியில் பிஏ தமிழ் இலக்கியமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் இலக்கியமும் எம்ஏ வரலாறும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முனைவராக பதிவு செய்து அதில் பட்டம் பெற்றவர். தமிழ்நாடு அரசு நிறுவனம் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் 25 ஆண்டுகாலமாக பணியாற்றி வருகிறார் திருநாவுக்கரசு. சுற்றுலா சார்ந்து பல்வேறு தலைப்புகளில் 26 நூல்கள் படைத்துள்ளார். இது வேடிக்கையாக இருக்கிறது, துறை மட்டுமல்ல வேலைவாய்ப்பு துறையும் கூட என்று விவரம் தருகிற இவர் சுற்றுலாவும் வேலைவாய்ப்பும் என்கிற நூலை கூட எழுதியிருக்கிறார். துறைக்கே புகழ் சேர்க்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் தரவுகளை பதிவு செய்துள்ள இவரது சுற்றுலா களஞ்சியம் என்கிற நூலும் குறிப்பிடத்தக்கன. அதோடு கூடுதல் கவனத்தையும் பெற்ற சிறந்த நூல்கள் தனது ஆசான் அறிஞர் அரவாணர் மற்றும் தன் அப்பா என்கிற உன்னதம் இரண்டும் சுயசரிதை நூல்கள். அகமும் முகமும், சங்க இலக்கிய காதலன், காதலி பிரிவினர் பதிவோடு பேசுகிற கடித இலக்கியம், என்றுமடியும் இந்த ஜாதிய மோகம் இவரது சமூக அக்கறையில் சரித்திர பதிவுகள். இவரது பன்முக படைப்பாற்றலையும் பறைசாற்றும் வகையில் பண்பாட்டு படைப்புகளாக அமைந்திருக்கின்றன இவரது தமிழ்நாடு சுற்றுலா மையங்கள் என்கிற நூல். இவர் பயின்ற லயோலா கல்லூரியில் பிஏ பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவராக பயின்ற அதே கல்லூரியில் இப்போது ஆசிரியராக இருந்து எழுதிய நூல் பாடத்திட்டமாக இருக்கிறது. திருநாவுக்கரசு அவர்கள் பன்னாட்டு கருத்தரங்குகளில் சிங்கப்பூர், மலேசியா என்று உலக தமிழ் மாநாடுகளில் 15க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வழங்கியிருக்கிறார். லயோலா கல்லூரி தமிழ்துறை பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருக்கிறார். விடுமுறை நாட்களில் அரசின் தமிழக சுற்றுலா வழிகாட்டியாகவும் செல்கிறார் இந்த திருநாவுக்கரசு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் பொருட்காட்சிகளில் வினா விடை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்து நடத்துகிறவர் இவர். சென்னை தமிழ் இலக்கிய பேரவையின் டாக்டர் மூவா விருது பெற்றார். இந்திய அரசின் சுற்றுலாத்துறை மதுரா வில்கம் நிறுவனம் இணைந்து வழங்கிய சிறந்த சுற்றுலா எழுத்தாளர் விருதும் பெற்றிருக்கிறார் திருநாவுக்கரசு. சென்னை வானொலி,
ஒய்எம்சிஏ பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சுற்றுலா பற்றிய தகவுரைகள் வழங்கியிருக்கிறார். தன் வாழ்நாள் சாதனையாக கருதி தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா மையங்கள் இவற்றை நிரப்பி மாவட்ட வாரியாக நூல் வெளியிடும் அரிய பணியில் ஈடுபட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்தை குறித்தும் நூல் எழுத அதில் ஈடுபட்டிருக்கிறார். கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சுற்றுலாத்துறையில் இவர் ஆற்றியுள்ள ஆற்ற கருதியுள்ள பணிகளையும் பாராட்டி முனைவர் வே திருநாக்கரசர் அவர்களுக்கு சென்னை கம்பன் கழகம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து தமிழ்நிதி என்னும் தகுதியான விருதினை இப்போது வழங்க இருக்கிறது. அதை பெருமை கொள்கிறோம். வாழ்வில் எந்த நிலையிலும் என்னுடைய உயரம் குறைவாகவே இருக்க வேண்டும் இறைவா என்று நான் வேண்டிதான் பாரதி கிருஷ்ணகுமார் பக்கத்தில் போய் நின்றேன். ஆஹா, அது வேற. ஆ, சரி சரி சரி, அரி மறுபடியும் உட்கார். சுற்றுலாத்துறை பணியாற்றுகின்ற திருநாவுக்கரசு அவர்கள் இப்பொழுது சில மணி துளிகள் ஏற்புரை வழங்குவார். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைச்சிறந்த தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த எழுத்தாளர் ஐயா இலக்கிய வீதி இனியவனவர்களே, இந்த கம்பன் கழகத்திலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, என்னை பற்றிய தகுதியுரை வாசித்த ஐயா பாலசீனிவாசன் வழக்குரைஞர் ஐயா அவர்களே, சுற்றுரை வாசிக்க இருக்கின்ற ரம்யா அசோக் அவர்களே, மட்டும் இருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அதாவது இந்த விருது எனக்கு கிடைக்குமா என்பது எனக்கே நம்பிக்கை இல்லை. உலக புகழ்பெற்ற ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் முன்பு நான் இந்த விருதை வாங்குவதிலே பெருமை அடைகிறேன். எதிர்பார்க்காதது. ஏன்னா இலக்கியத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா கம்பன் கழகத்துக்கும் முதல்ல நன்றியை சொல்லிடுறேன். இந்த கம்பன் கழகமும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்டும் இணைந்து வழங்குகிற இந்த தமிழ்நிதி விருதை பெறுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது என்ன, நாங்கள்லாம் வெளிச்சத்துக்கே வராதவர்கள். அதாவது ஒரு இந்த ஒரு அதாவது ஒரு விருது கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக அரசாக இருக்கட்டும், சிறிய சிறிய அமைப்பாக இருந்தாலும், ஜாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ கட்சியாலோ கருத்தாலோ எல்லாவற்றிலும் நான் வேற்றுமைப்பட்டவன். எனக்கு இந்த விருதை என்னுடைய தகுதியை அறிந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிற போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைப்பை பாராட்ட வார்த்தைகளே எனக்கு இல்லை. நான் என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஐயா சொன்னபோது அவ்வளவு தகுதியானவனா நான் என்று நான் நினைத்தேன். நான் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திலே பணியிலே சேர்கிற போது கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். எங்களுடைய அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா சிற்றேடுகள் வந்த மாவட்ட வாரியாக ஆங்கிலத்திலே கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
வருகிறவர்களையெல்லாம் நுனிநாக்கிலே ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை கூட நான் பொறுத்து கொண்டேன். அந்த கையேடு ஒன்று இந்தியிலே அச்சடித்து கொடுத்தார்கள். தமிழிலே இல்லையே என்ன இது என்று நினைத்து அதன் பிறகு நான் வருத்தப்பட்டு தமிழ் படித்திருக்கிறான். பேராசிரியர் அரவாணனுடைய மாணவர் லயோலா கல்லூரியிலே தமிழ் இலக்கியம் படித்தேன். படித்த பிறகு தட்டச்சு இந்த சுருக்கெழுத்தெல்லாம் கட்டுறதுனால எனக்கு எளிதாக வேலை கிடைத்தது. போய் அங்கே பார்த்தால் இவர்கள் எல்லாரும் இதை கொடுப்பதையெல்லாம் பார்த்து என் மனம் வெந்து போனது. உடனடியாக நான் என்ன செய்தேன் என்றால் தமிழ்நாட்டில் சுற்றுலா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டும் என்று என் நினைத்து ஒவ்வொரு மாவட்டமாக என்னென்ன ஊர்களெல்லாம் தகுதி வாய்ந்த இடங்களாக இருக்கிறது, சுற்றுலா தலங்களாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் என்னென்ன, அந்த இடங்களையெல்லாம் நிரல்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் எழுதி கொடுத்தேன். அதை எடுத்துக்கொண்டு போய் மணிவாசகர் பதிப்புகள் தான் முதல் முதல்ல எடுத்து போய் ஐயா கிடத்தில் கொடுத்தேன். ஐயா தான் முதல் முதல்ல வாங்கினாங்க. 1992 அப்போ தான் மேலாளராக இருக்கின்றார்கள். அப்போ பாரிமுனையில் இருந்தது. அப்போ மெய்யப்பனார் ஐயா வந்தவுடனே நான் முடிவு சொல்கிறேன்னாங்க. முதல் நான் அதை பிரித்து பார்த்த அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, பரவாயில்ல இது மாவட்ட வரலாறாக இருக்கும் என்று நினைத்தேன், ஒவ்வொரு இடத்தையும் நீ எழுதியிருக்கீங்க. உடனே அவர்கள் அணிந்துரை கொடுத்து தமிழுக்கு புது வரவு என்று சொல்லி அந்த மெய்யப்பனாருடைய ஆசியோடு நான் எழுதினேன். அவர்கள் தான் இந்த நூலை முதல் முதலாக மணிவாசகர் பதிப்பகம் தான் வெளியிட்டு பெருமை சேர்த்தது. தொடர்ந்து அவர்கள் தான் எல்லா நூல்களையும் சுற்றுலா நூல்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். அப்படி ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றவர் ஐயா குருமூர்த்தி அவர்கள். அவர்கள் இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இதில் கூட நான் 4-5 நூல்களை எழுதிட்டு வேண்டாம், ஏதாவது சுயமுன்னேற்ற நூல்கள் எழுதுகிறேன், எனக்கு எதுக்கு இந்த நூல்கள்லாம் வேண்டாம் அப்படின்னா, இப்போதும் சுற்றுலாவோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், அவருடைய திறமையை பாருங்கள், இந்த தடத்திலிருந்து நீங்கள் மாறாதீங்க, இதுதான் உங்களுடைய ட்ராக் அப்படின்றார். நான் சொன்னேன், இல்லை ஐயா வேறு ஏதாவது எழுதலான்னா, இல்லை இதுதான் உங்களுடைய ட்ராக் என்று சொல்லி அவர் ஊக்கப்படுத்துகிற காலத்தில் தொடர்ந்து எழுதின தமிழ்நாட்டில் சுற்றுலா, நவகரக சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா, அருவிகள் சுற்றுலா, தமிழ்நாடு சுற்றுலா வளம் மிகுந்த மாநிலமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இந்தியாவிலேயே நம் மாநிலம் கடந்த 4-5 ஆண்டுகளாக 2014 15 16-17 5 ஆண்டுகளாக உள்நாட்டு பயணிகளுடைய வருகையிலும் வெளிநாட்டு பயணிகளுடைய வருகையிலும் முதல் இடத்துல நாம் இருக்கிறோம். இது இந்தியாவுக்கே கிடைச்ச பெருமை. எங்கு திரும்பினாலும் சுற்றுலா தலங்கள். இந்த மயிலையே கூட ஒரு சுற்றுலா மையம்தான். திருக்கோயில்கள்லேருந்து இங்கேயே ஒரு 50 கோயில்கள் இருக்கு. இப்படி பார்க்கும் திசையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்த பெரிய பொக்கிஷங்களாக இந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து நிரல்படுத்தி எழுதணும்னு எழுதியதனுடைய விளைவு தான் நவகிரக சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, சுற்றுலா மனமகிழ் விழாக்கள், அறியப்படாத சுற்றுலா மையங்கள், தெரியாத சுற்றுலா மையங்கள், மகிழ்வூட்டும் தமிழ்நாடு, அப்புறம் மலைவாசத்தலங்கள், வனவிலகு பறவைகள் சுற்றுலா, கோட்டைகளுடைய அரண்மனைகள் சுற்றுலா, தெரியாத சுற்றுலா தலங்கள், அப்புறம் 108 அம்மன் கோயில்கள், இலக்கியத்தில் சுற்றுலா, சுற்றுலா களஞ்சியம், ஆன்மீக சுற்றுலா என இப்படி சுற்றுலாவில் வேலை வாய்ப்பு, சுற்றுலா வினோதங்கள்னு இப்போ கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கேன். நல்லத்தங்காலுக்கு கூட நம்ம ஆட்கள் கோயில் கட்டியிருக்காங்க. சுற்றுலா வினோதங்கள் எல்லாமே 400 பக்கம் 500 பக்கம் தான். இவைகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டம் இப்போ இருக்கக்கூடிய 33 மாவட்டங்களும் இருக்கு. 33 மாவட்டங்கள்லையும் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 500 பக்கங்கள் நம்ம எழுதலாம். அவ்வளவு தகவல் இருக்குது. நான் போய் துறை அனுபவம், நேரடியாக போய் வழிகாட்டிகளாக சென்று சில இடங்களில் போய் பார்க்கின்ற அனுபவம், அது மட்டும் இல்லாமல் அன்றாட செய்தித்தாள்களில் தினமணி இன்று இது போன்ற செய்தித்தாள்களில் ஒரு அனுபவம், அதில் போய் நம்ம எடுக்கிற போது அது அவங்க வந்து பக்தி ரசத்தோடு எழுதியிருப்பாங்க. அதையெல்லாம் விடுத்து சுற்றுலா நோக்கில் அவங்களுக்கு அந்த தகவலை நம்ம கொடுக்கணும். ஒரு தல வரலாறுனா அதில் பக்தி நோக்கத்தோடு எழுதியிருப்பாங்க, 100 பக்கம் 50 பக்கம் இருக்கும். அதை படித்து விட்டு 2 பக்கங்களில் அவங்களுக்கு அதை கொடுக்கணும். அப்போ தான் அதை விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சுற்றுலா பயணிகள் தகவல்களோடு சுற்றுலா மேற்கொள்ள வேண்டும், தமிழில் சுற்றுலா இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தான் நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். எனக்குன்னு ஒன்றும் ஒன்று என் துணைவியார் கூட கேட்பார், இது எழுதிக்கிட்டே இருக்கியே எப்போயா முடியும்னு கேட்பா. நான் சொல்லுவேன், இது எழுது, என் ஆயுள் முழுதாக எழுது, இது முடியும்னா அடுத்த வாரம் முடிஞ்சிடும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். இப்படியாக ஏதோ ஒரு வழியிலே தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று தான் செய்து கொண்டு வருகின்றேன். இது எனக்கு இப்படி ஒரு விருதை வழங்கியிருக்கின்றது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தல வரலாறுகள் மட்டும் இல்லாமல் இலக்கிய நோக்கில் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்திலே பயணம், பக்தி இலக்கியத்திலே பயணங்கள், அது மட்டும் ஆன்மீக இலக்கியத்தில் பயணங்கள், பாலத்திணையில் பயணங்கள், அது மாதிரி சங்க இலக்கியத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நூற்றாண்டிலேயே சுற்றுலா இருந்தது. ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகு தான் நம்ம சுற்றுலா பயணம் மேற்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் 2ஆம் நூற்றாண்டிலே பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மதுரை போயிருக்காங்க, காஞ்சிபுரம், பூம்புகார், கொற்கை, இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இன்னும் அந்த இடங்கள்லாம் மாறாமல் தான் இருக்குது. மதுரையும் மாறாமல் இருக்குது, கொற்கை இருக்கிறது, அதே போல் உறையூர் இருக்கிறது. இந்த இடங்களெல்லாம் அன்று போல் இன்றும் இருந்தாலும் கூட, கால மாற்றத்தால் போனாலும் கூட அந்த கல்வெட்டுகளெல்லாம் நமக்கு நினைவு சின்னங்களாக இருக்கிறது. ஆகையினால் நம் முன்னோர்கள் சுற்றுலாவை அந்த காலத்திலே வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டிலேயே 2 நோக்கங்களுக்காக சென்றிருக்கின்றார்கள். ஒன்று வணிக நோக்கம், இன்னொன்று ஆன்மீகம், தீர்த்த யாத்திரை அப்படி என்று சொல்லி நிறுவனம் செய்தேன். உடனடியாக அந்த பச்சையப்பன் கல்லூரியில், சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த
இரண்டு நோக்கங்களுக்காக நம்முடைய பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்ன உடனே அந்த எனக்கு முனிவர் பட்டம் கொடுத்தார்கள். இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் எடுத்து எழுதினேன். அதில் வரலாற்று சம்பந்தமான செய்திகள்லாம் என்னென்ன இருக்கிறது மேற்கோள் காட்டினேன். அதை மகிழ்ந்து முனைவர் பட்டம் கொடுத்தார்கள். இப்படி என்னால் முடிந்த தமிழ் தொண்டை தான் செய்து கொண்டு வருகிறேன். இதை எப்படியோ ஐயா நான் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அன்றும் இன்றும் இளமையாக தான் இருக்காங்க. 10 நூற்றாண்டு விழா அப்போதான் நான் இது இப்போ கல்லூரி முடிச்சுட்டு 1 ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த கம்பன் கழகத்துக்கு வரேன். வந்த பிறகு நான் பார்க்குறேன் இவர் இஸ்மாயில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதே இளமை, அதே தோற்றம், அதே வெஸ்டி, அதே வெள்ளை உடை, மனமும் வெள்ளை தான் அவருக்கு. இப்படி அப்படி அதே ஆமாம் இஸ்மாயில் ஐயா அங்கே இருக்காரு, இவரை வேலை வாங்கிட்டே இருக்காரு. நான் அப்போ தான் முதல் 83 84 அப்போது பார்த்து அவர் என்ன ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அவ்வளோ திறமைகள் இருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் விட்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளாமல் அந்த பாலசீனிவாசன் ஐயா அவர்கள் இன்று வரை தமிழ் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். ஏதோ ஒரு வடிவத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை இந்த இலக்கிய விதி அமைப்பு கண்டுபிடித்து விருது வழங்கி கொடுத்திருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பன் கழகம் நன்றி. ஒரு காலத்தில் கம்பன் கழகத்தில் பேச்சு போட்டியிலே கலந்து கொள்கிற போது ஐயோ நாம் பேசுகிறோம் நமக்கு பரிசு கிடைக்கவில்லையே என்று ஏங்கினேன். ஆனால் இன்றைக்கு விருதே கொடுத்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்ன சொல்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த அமைப்பு மென்மேலும் வளர வேண்டும். சுற்றுலாத்துறை சார்பாக எந்த உதவிகள் திருப்பதிக்கு போகணுமா எந்த சுற்றுலா போனாலும் என்னுடைய உதவியை கேட்கலாம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே 56 ஹோட்டல்கள் இருக்குது தலைநகரங்கள் முழுக்க. எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். ஆகையினால கட்டணத்துடன் தான் ஆகையினால நீங்கள் எந்த உதவியும் தகவல்களையும் கேட்டு பெறலாம். ஆகையினால உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஐயா பெரியவர் அருமையும் பெருமை நிறைந்த ஐயா இலக்கிய விதி இனியவன் அவர்கள் 100 காலம் வாழ்ந்து பல்வேறு தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். கம்பன் எப்படி பாத்திரங்களிலே குறை வைக்கவில்லையோ அப்படியே உங்களுடைய மனக்குறையும் கம்பன் கழகம் நிவர்த்தி செய்துவிட்டது. கால நீட்டிப்பு ஆயிருந்தாலும் கூட ஐயா உங்களுடைய மனக்குறையை கம்பன் கழகம் எந்த வகையிலும் திருப்தி செய்து விடும் என்பதில் இதுவருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஏற்புரையாக வழங்காமல் இந்த அரங்கமே ஏற்கிற அளவுக்கு அற்புதமான பல செய்திகளோடு நிறைவு செய்தீர்கள். அரங்கம் இன்னும் கைதட்டி வரவேற்பதை பார்த்தால் உங்களுக்கு 1 மணி நேர சுற்றுலா பற்றிய 1 மணி நேர வாய்ப்பே கொடுக்கலாம் பார்க்கலாம். இங்கே அடுத்ததாக இங்கே நம்முடைய சிஎம் இளைஞர் அரங்கத்திலே இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றவர் ரம்யா அசோக் அவர்கள். இவர்கள் கம்பன் கழகத்தினுடைய வாரிசாக விளங்குகிறவர். தன்னுடைய நாவன்மையினாலே மிகச்சிறந்த பரிசுகளை எல்லாம் வென்றதோடு சிறந்த மாணவ பேச்சாளருக்கான பரிசையும் பெற்றவர் இவர். அவரை பற்றிய தகுதி உரையை இங்கே நம்முடைய பால சீனிவாசன் அவர்கள் படிப்பார்கள். கடந்த ஆண்டு வரை கல்லூரியில் பயின்று கொண்டு பரிசு பெறுகிற மாணாக்கர்களை இத்தகைய இளைய உரை ஆற்றுவதற்காக கம்பன் கழகம் அழைத்து கொண்டிருந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே செயலாளர் ஐயா ஒரு திட்டத்தை சொன்னார். இவ்வளவு காலம் நாம் விருது வழங்கி கொண்டிருக்கிறோமே அந்த இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் இப்போது மேடை ஏறுவதில்லையே, அவர்களுக்கு நாமே விருதும் கொடுத்து விட்டு அவர்களுக்கு வாய்ப்பும் தராமல் இருக்கிறோமே என்ற அந்த உந்துதலின் காரணமாக இன்றைக்கு மாணவர்களாக இல்லாவிட்டாலும் சில பள்ளிகளில் ஆசிரியர்களாக விளங்குகிறவர்கள் சென்னை கம்பன் கழகத்தினுடைய மாணாக்கர்களுக்கான மாணவியர்களுக்கான விருது பெற்ற இளைஞர்கள் இந்த ஆண்டு முழுவதும் பேசுவதற்கான வாய்ப்பை கம்பன் கழகம் வழங்கியிருக்கிறது. அந்த வகையில்தான் இப்போது ரம்யா அவர்கள் இப்போ அமர்ந்திருக்கிறார்கள். இவர் தமிழ் கடவுள் முருகனினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழ்கிற முருகனையே தனிவித்த திருத்தணியை சார்ந்தவர். இளங்கலை ஆங்கில இலக்கியம் பயின்றவர், ஆசிரிய பயிற்சி பெற்றவர், மாநில அளவிலான பேச்சு போட்டியில் தமிழக முதல்வரிடம் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிகழ்த்திய மாநில போட்டியில் 15,000 ரூபாய் பரிசினை அன்று பெற்றவர், திராவிடர் கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை, அரிமா சங்கம் போன்ற அமைப்புகள் நிகழ்த்தி கொண்டிருந்த மாவட்ட அளவிலான போட்டிகளில் முதல் பரிசுகள் பெற்றவர், சென்னை அரிமா சங்கத்தின் மாவட்ட போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற வெள்ளி சுழற்கடையும் பெற்றவர், 2007-2008 ஆண்டுக்கான சிறந்த மாணவியாக எத்திராஜ் கல்லூரி இவரை தேர்ந்தெடுத்து பதக்கம் வழங்கியுள்ளது.
மேலும் சிறந்த மாணவிக்கான கூடுதல் பரிசாக யாரோ யாருக்கோ கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுத்துறது யாருன்னு பாருங்க. கூடுதல் பரிசாக எத்திராஜ் கல்லூரியிலேயே முன்னாள் பயின்ற மாணவியான நடிகை த்ரிஷா இவருக்கு ஸ்கூட்டி வழங்கியிருக்கிறார். கேளம்பாக்கம் தனபால் கல்லூரி நடத்திய மாநில பேச்சு போட்டியில் முதல் பரிசு, நடிகர் கமல்ஹாசன் நடத்திய மாநில பேச்சு போட்டியில் இரண்டாம் பரிசு இவையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இவர் சென்னை தொலைக்காட்சி வானொலி போன்ற ஊடகங்களிலும் தன்னுடைய சிறப்பான உரையை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் ஒரு தனி நிறுவனமாக ஒரு கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள், அது குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுக்கு இத்தகைய போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான பயிற்சியை தனிப்பட்ட முறையில் வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு அறக்கட்டளை தொடங்கியிருக்கிறார். ஆகவே இளைய தலைமுறைக்கான அறக்கட்டளையை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை இன்று சென்னை கம்பன் கழகத்தினுடைய இந்த இளம் உரை ஆற்றுவதற்காக வந்திருப்பதற்கு கம்பன் கழகம் மகிழ்ச்சி கூறி அவருக்கு சிறப்பு செய்கிறது. நாங்கள் கம்பனில் விழாவுக்கு கூட இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதிலே சிரமப்படுவதில்லை. ஆனால் ஆண்டாண்டுதோறும் இந்த இளைஞர் அரங்கங்களுக்கு என்ன தலைப்புகளை மாற்றி மாற்றி கொடுக்கலாம், இதே கம்பனில் இதே பாத்திரங்கள் இதே கதை என்று நாங்கள் கருதுகிற போது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி எங்கள் அண்ணன் அருமையாக சொல்லுவாங்க தலைப்புங்க. அப்படிப்பட்ட தலைப்புகளில் ஒன்று தான் இந்த இளைஞர் அரங்கத்திற்கு கம்பனில் காப்பிய உரையாடல் என்கிற ஒரு தகுதி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு இரண்டு பாத்திரங்கள் எப்படி அதில் உரையாடுகின்றன, என்ன அழகாக அவை உரையாடுகின்றன என்பதையெல்லாம் இங்கே நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைய இந்த உரையில் கும்பனும் வீழனும் இந்த இரண்டு சகோதரர்களும் எப்படி உரையாடுகிறார்கள் என்பதை அழகாக இங்கே எடுத்துரைக்கவும் அந்த உரையினுடைய சாரம் என்ன என்பதை தொகுத்து சொல்லவும் இங்கே சகோதரி வருகிறார். ஆன்று கற்றறிந்த அவைக்கு இன்னும் சொல்லப்போனால் இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற பலரின் விரல் பிடித்து தான் நாங்கள் கம்பனின் நடை பழகினோம். அப்படிப்பட்ட எங்கள் தாய் அமைப்பு எங்களை வளர்த்து விட்ட அமைப்பில் நாங்கள் இன்று நின்று பேசுவதை மிக பெருமையாக நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கிய என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து பெரிய சின்ன நம்ம வீட்டு பேரம்பேத்தி தப்பும் தவறுமாக பேசினா கூட தன்னை மறந்து சிரிப்போம் ரசிப்போம். ஏன் என்று சொன்னால் அது குழந்தைத்தனம். அந்த மனநிலையோடு நீங்கள் என்னை அணுகி ஆதரவு நல்வீர்கள் என்ற எண்ணத்தோடும் என் உரையை தொடங்குகிறேன். கும்பனும் வீடனனும் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, ஒரு புள்ளியிலிருந்து புறப்பட்ட இரு துருவங்கள், ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட இரண்டு கணைகள், ஆனால் நேர் எதிர் துருவங்களாக நிற்கின்றனர். கும்பகர்ணனும் வீடனும் இரண்டு திசைகளில் நிற்கிற போதும் அந்த மூவருடைய ராவணன் கும்பகர்ணன் வீடனனுடைய பாச பிணைப்பு என்பது அந்த கட்டமைப்பு என்பது குலைந்ததா என்று கேட்டால் அந்த பாச பிணைப்பு குறையவே இல்லை, குலைவு ஏற்படவே இல்லை. இந்த கட்டமைப்புக்குள் இருக்கிற இவர்கள் எப்படி மூன்று முனைகளாக இந்த காப்பியத்திலே நிற்கிறார்கள்? விபீடனன் ராமத்தின் தர்மத்தை நோக்கி ராமனுடைய பக்கத்தில் போய் நிற்கிறாரு. கும்பகர்ணன் தன் தமையன் செய்வது தவறு, அண்ணன் செய்வது தவறுன்னு தெரியும். ஆனால் தர்மத்தை பின்னிறுத்தி சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி ராவணன் அருகே நிற்கிறான். நம்ம யாராவது ஒரு டீமில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு காரணங்களுக்காக நிற்போம். தப்பு செய்கிறான், எதிர்த்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு திராணி கிடையாது, அதனால் அவங்க கூடவே இருப்போம். இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு திறமை இல்லை, இவரோடு அப்படியே ஒன்றி சாருண்ணி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவோன்றதுக்காக நிற்போம். ஆனால் கும்பகர்ணன் அப்படிப்பட்டவனா? ராவணனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தந்தவன் கும்பகர்ணன். மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தந்த திறமைசாலி, ஆனாலும் அண்ணனின் பக்கம் நிற்கிறான். இல்லை, அவனை கேள்வி கேட்க பயம் இல்லையா அப்படின்னு கேட்டால்
அனுமன் எரித்த பிறகு மந்திர ஆலோசனையில ராவணனை கேள்வி கேட்கிறான் கும்பகர்ணன். மிகப்பெரிய இந்த சபை நடுங்குகிற ராவணனை பார்த்து மிக தைரியமாக கேள்வி கேட்கிறான் கும்பகர்ணன். ஆசியில் பரதாரம் அவையம் சிறையடைப்போம், மாசியில் புகழ் காதலுருவோம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றும். கிண்டல் அடிக்கிறான், நன்று நமக்கொற்றும். என்ன இப்ப சிறைப்பிடிப்போம், போருக்கு செல்வோம், அங்கே தோல்வி இருக்கிற மன்னர்களுடைய மகளிரை சிறைப்பிடிப்பது என்பது நடைமுறை வழக்கம். அதை செய்திருந்தால் கூட பரவாயில்லை. மாசியில் காதல், அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டதே தவறு. அது எப்படி மாசியில் காதல் என்று சொல்கிற அளவிற்கு, உன் கண் மறைக்கப்படுகிற அளவிற்கு இன்னொருவன் மனைவி மீது உனக்கு காதல் வந்தது. அப்போ மாசியில், அந்த மாசி இல்லாத காதல், அடுத்தவன் மனை மீது காதல் வைப்பதே தவறு, இன்னும் என்ன மாசியில் காதல். அப்ப அடுத்து கேட்கிறான், நம்ம பழம்பெருமைகள்லாம் பேசுவோம், ஆனால் கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றம்றான். நீ யாரு, எப்படிப்பட்ட ஆள், கடவுளையும் தேவர்களையும் அஞ்சு நடுங்க வைத்த வீரன் தீரன், பல வேதங்களை கற்றறிந்த மன்னன் நீ. அது கூட எப்படி சொல்றான், நீ பிரம்மாவின் வழியில் வந்தவன், ஆயிரம் மறைப்பொருள்களை உணர்ந்தவன் சொல்றாங்க. ஆயிரம் மறைப்பொருள்களை கற்றவன் கும்பகர்ணன் சொல்லவில்லை, ராவணனை பார்த்து ஆயிரம் மறைப்பொருள்களை உணர்ந்தவன் என்று சொல்றான். கற்றல் வேறு, உணர்தல் வேறு. கம்பன் அழகான வார்த்தைகளை கும்பகர்ணன் மூலமாக பயன்படுத்தி அப்போ இவ்வளவு கேள்விகளையும் கேட்கிறான் சபையிலே. அப்போ கேள்வி கேட்கிற தான் இப்படி பண்ணிட்ட, சரி இப்ப அவளை விட்டுட்டா என்ன ஆகும், அதையும் உன்னால் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிற ஒரு ஒரு தீர்வு சொல்கிற, அதை செய்யலாம். அவனே நம்மளை தேடி போர் புரியறதுக்கு முன்னாடி நாம் கடல் கடந்து சென்று விடுவோம். இல்லைன்னா இன்னொரு உபாயம் சொல்கிறேன், ஒட்டு மொத்த படையையும் திரட்டி ஒரே திரியா, அதாவது படிப்படியாக அடிக்காமல் ஒட்டு மொத்த படையும் திரட்டி ராமனுக்கு எதிராக நம்ம நிற்போன்னு சொல்கிறார். இது ஹிட்லர் பிற்காலத்தில் பயன்படுத்திய போர் முறை, இதிலிருந்து கையாளப்பட்டதா என்பது தெரியாது. ஒட்டு மொத்தமாக மொத்த போர் வீரர்களையும் கொண்டு அழிச்சிடலாம் அப்படின்றான். அப்போ இவ்வளவு கேள்விகளை கேட்ட பிறகும் ராவணன் கன்வின்ஸ் ஆகிறாங்களா, இல்லை மனமாற்றம் ஏற்படுதான்னு கேட்டால், இல்லை. இவ்வளவு நியாய தர்மங்களை எடுத்து சொன்ன போதும் அண்ணன் கேட்கவில்லை, அவனை விட்டு விலகுவதற்கு இந்த பாசக்கார தம்பியினுடைய மனம் ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அடுத்ததுக்கப்புறம் ராமனை வெல்வது, நீ போ, நீ போய் போருக்கு சென்றாக வேண்டும் என்று ராவணன் சொல்கிற போது கும்பகர்ணன் சொல்கிறான், இந்த உலகத்தை பிடுங்கி வர சொல்கிறாயா, சொல்கிறேன், அல்லது இந்த உலகத்திற்கு வரம்பு இடச் சொல்கிறாயா, செய்கிறேன். ஆனால் ராமனை வெல்வது எப்படி தெரியுமாங்க, நீ சீதையை தழுவது போல நான் ராமனை வெல்வதும் நீ சீதையை தழுவதும் இந்த உலகத்தில் நடக்கவே இயலாத ஒன்று என்று மிக தைரியமாக சொல்கிறான் கும்பகர்ணன். இன்னைக்கு அதை மீறி அவன் போருக்கு சொல்கிறப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான், வென்று இவன் வருவன் என உரைக்கிலன். போய் ஜெயிச்சிட்ட நம்ம சொல்லுவோம், நல்ல விசேஷங்களில் மட்டும்தான் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். தீய விஷயங்களுக்கோ அல்லது ஒரு இழப்பு வீடுகளுக்கோ சொல்கிற போது நம்ம போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டோம். கும்பகர்ணன் அழகாக சொல்கிறான், வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன். அவன் சொல்லலை நான் போயிட்டு வருவேன்னு சொல்லலை. களத்தில் போய் நிற்கிறான் கும்பகர்ணன், விபிடனன் ஓடி வரான், ஆனால் ராமன் ரொம்ப நல்லவர், அவருடைய தர்மத்தின் வழியில் நீ வந்துரு, நீ நல்லவன், நீ சொல்லியும் அண்ணன் கேட்கலை, நான் சொல்லியும் அண்ணன் கேட்கலை, அதனால் நீ தர்மத்தின் வழியில் வந்து விடுன்னு சொல்கிறான் கும்பகர்ணன். இப்போ சொல்கிறான், இந்த உலகத்தில் ராவணனுடைய கதையோ அல்லது நம்ம குலமோ அழிந்து போகப் போகிறது என்பது எனக்கு தெரியும், நாங்கள் ஒருவேளை இறந்து விட்டோம் என்றான். நம்ம முற்காலத்திலாம் சொல்வோம், கொல்லி போட ஒரு புள்ள வேணும்னு. கும்பகர்ணன் யோசிக்கிறான், கும்பகர்ணன் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு வரான், என்னை பலியிடுவதோடு நிறுத்திவிடு, என்னை பலி கொடுக்க போற அதோடு நிறுத்தி கொடு, நம்முடைய குடும்ப வாரிசான இந்திரஜித்தையும் நீ வந்து போருக்கு அனுப்பாத. அவன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான், அதுக்காக அப்பனும் சித்தப்பனும் போருக்கு போனா கூட அது ஏற்றுக்கொள்ளலாம், தந்தை கவர்ந்து வந்த பெண்ணிற்காக ஒரு மகன் என்பது போருக்கு செல்வதோ அல்லது குளமழிவதோ மிகப்பெரிய கொடுமையான விஷயம், அதை மட்டும் நீ செஞ்சிடாதன். அப்போ நடந்த தவறை சுட்டி காட்டுகிறான், நடக்க விருப்பதை சுட்டி காட்டுகிறான், அதை மீறி நீ என்ன செய்தால் விளைவுகளையும் சுட்டி காட்டுகிறான் கும்பகர்ணன்.
இந்த எல்லாவற்றையும் தாண்டி அவன் என்ன சொல்கிறாங்க, கும்பகர்ணன் அந்த களத்தில் வரப்போய் நீ எனக்கு எள்ளும் தண்ணியும் தெளிக்கிறதுக்காவது நீ உயிரோடு இருக்கணும், நீ தர்மத்தின் பக்கத்திலே இருன்னு சொல்கிறார் விபீடன். அப்போ விபீடன் அது ரொம்ப அழகாக சொல்கிறார், அவர் சொல்கிறார் வரம் பெறுகிற போது பிரம்மாவிடம் நீங்களெல்லாம் தர்மத்தின் வலுவில்லாத வரத்தை பெற்றுட்டீங்க, எனக்கு அந்த புகழ்ச்சியான வரம் இல்லை, வெறும் உண்பதும் உறங்குவதும் மட்டும்தான் இந்த உலகம் என்னை பார்க்கிற பார்வை, தலைவன் நீ உலகுக்கெல்லாம் உனக்கது தக்கதேயால் புலையரு மரணம் எய்தல் எனக்கிது புகழுதையால். அவனுக்காக உனக்காக நான் போரில் போய் சாக போகிறேன்னு வாக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறான், அவன் குளம் அழிய போகிறது, ராவணன் இறந்து கிடக்க போகிறான், அவன் வெற்றி அவன் நினைத்த வெற்றிக்காக அவன் போராடி இறக்கிற போது அந்த போரில் அவனுக்காக கூட பிறந்தவன் ஒருத்தன் கூட சாகலைன்னா அவன் வாழ்க்கை என்னாகும் விபீடன்ட்டு கேட்குறான். தன் இறப்பிலாவது அண்ணனுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு தம்பியாக நிற்கணும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கிற விஷயந்தாங்க, கூட பரப்புகள் தவறாயிட்டாங்க, இல்லை ஒரு சரியான நிலைக்கு வர முடியல, அவர்கள் செய்வது தவறு என்று சொன்னாலும் இந்த ஊருக்கு ஊருக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து பகைச்சிக்கலாம், ஆனால் உள்ளே பொதும்பி பொதும்பி அந்த உறவை விட்டு கொடுக்க முடியாமல் இருதலை கொல்லிகளாக வாழ்கிற அணுகுதல் விணகுதல் மனப்போராட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருப்பார் கும்பகர்ணன் வழியா. இதை தாண்டி விபீடனன் அண்ணன் எல்லாருடைய பார்வையில் அரக்க குலத்தில் உள்ள எல்லாருடைய பார்வையிலும் விபீடனன் எப்படி பார்ப்பாங்க, அண்ணனுக்கு துரோகம் செஞ்சு போயிட்டான், அண்ணனை காட்டி கொடுக்க போயிட்டான், இப்படிதான் பார்க்கப்பட்டது. விபீடனுடைய சொல் அங்க அரங்கேறவில்லை, அவன் சொல்லை கேட்பதற்கு யாருமே நியாயம் இல்லை, தர்மத்தின் பக்கத்தில் அவன் வந்து நிற்கிறான். அப்ப இந்திரஜித்தை கொல்றதுக்கான எல்லா சூட்சிமங்களையும் அவன் சொல்றான். இந்திரஜித்தை சாதாரணமா கொன்றிட முடியாது, அப்ப இருக்கையில லக்ஷ்மணன் மீது நாகபாஷம் வீசுறான், லக்ஷ்மணன் வீசும்போது அவன் அதை தடுக்கிறப்போ ராமன் கருடாழ்வார் சுற்றார், கருடாழ்வார் அந்த இடத்துல சுற்றப்போ அந்த நாகபாஷத்தினுடைய விஷமே தாமரை இலை போல தணிந்து போகிறது. அதை தாண்டி விபீடனன் கரெக்டா வானர படைகளுக்கு உணவு கொண்டு வர்றதுக்காக போற நேரத்துல இந்திரன் பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான், இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிற போது அதற்கு லக்குவனன் வந்து பாதிக்கப்படுறான், மீண்டும் காப்பாற்றப்படுறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்திரஜித் சலைக்காமல் என்ன பண்ணுறான், நிகும்பலை யாகம் செய்கிறான். நிகும்பலை யாகம் செஞ்சுட்டான் அவனை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது, அப்போ யாகத்தையே தடுக்கணும் அப்படின்னு லக்குவனனுடைய உதவி ராமனுடைய அனுமதியோடு கேட்டுக்கிறான். இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஒரு அரக்கியை சீதையாக மாற்றி அனுமன் முன்னாடி கொள்கிறான். அந்த செய்தியை பார்த்தவுடன் அந்த நிகழ்வை பார்த்தவுடன் அனுமன் துடிதுடிக்கிறான். செவிவழி செய்தியாக ராமன் கேட்ட உடனே மனம் பதை பதைக்கிறது, பரம்பொருள் தான் ஆனாலும் பதை பதைக்கிறது. அந்த பதைக்கிற நிமிட நொடியில் வீடனன் என்ன பண்ணுறான், வண்டாக உருமாறி அசோகவனத்தில் சீதை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார் என்று கனப்பொழுதில் மனம் நினைப்பதற்கு முன் தன் தர்மத்தின் தலைவனுடைய மனதை சாந்தப்படுத்துகிறான். அவன் வந்து அடைக்கலம் புகுந்தவன் தான், ஆனால் அந்த சின்ன மன நெருடல் கூட என்னைக்கு நம்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவன் மனம் உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புணும். அது சின்ன மன சலசலப்பு கூட ராமனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தன்னை சரணாகதி தத்துவத்தோடு விபீடனன் நிற்கிறான். அப்போது அந்த வெற்றி பெற்றுட்டு இந்திரஜித்தை கொண்டுட்டு வராங்க. இப்போ வீடனனை வந்து எங்கே தூக்கி நிறுத்துறாரு ராமன் அப்படின்னு சொன்னால், ஆண்களின் திலகமே, லக்குவனனை பார்த்து பேசுகிறார், ஆண்களின் திலகமே இந்த வெற்றி உன்னாலோ என்னாலோ இன்னும் சொல்லப்போனால் அனுமனாலோ அதிகபட்சமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், தெய்வத்தால் கூட இந்த வெற்றி கிடைக்கவில்லை. அதை சொல்வது யார், பரம்பொருள் தெய்வமே சொல்கிறது தெய்வத்தால் கூட இந்த வெற்றி கிடைக்கவில்லை, இந்த வெற்றி முழுவதும் வீடனனையே சாரும் என்று பதிவு செய்கிறார். இது எவ்வளோ பெரிய தலைமைத்துவ பண்பு தெரியுமா, நீங்கள் தலைமை ஏற்கிறீர்கள், ஒரு தோல்வி அடைகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தோல்வியை தனதாக்கிக் கொள்வனும் தலைவன். ஒரு தலைமையின் மீது வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றியை தன் கீழ் உள்ளவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சமர்ப்பிப்பவன் தான் சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார். அந்த இடத்தை கம்பன் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ இந்த இதெல்லாம் தாண்டி அடைக்கலம் அந்த வீடனுக்காக எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருக்குது, எப்போவுமே நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம குலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அந்த தலைமையை நம்பலாம், கூட இருக்கவங்களுக்கு இவன் எதிர்கூடாரத்திலிருந்து வந்தவனாச்சு நம்மளுக்கு உண்மையாக இருப்பானா அப்படின்ற நம்பிக்கையின்மை வந்து எப்போவுமே உலாவிக்கிட்டே இருக்கும், அது எல்லா காலகட்டங்களிலும் உலாவது தான். இப்போ ராவணன் மோக அஸ்திரத்தை ஏந்திரான், மோக அஸ்திரத்தை இருக்கும்போது வீடனன் சொல்கிறான், நீ வந்து நாராயண அஸ்திரத்தை திருப்பி கொடு,
அப்படின்னு சொன்னப்போ நாராயண அஸ்திரம் மோக அஸ்திரத்தை தூள் தூளாக நொறுக்குகிறது. கோபம் வருது, எதிரணிக்கும் போயாச்சு. அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான். கையில் இருந்த வேலாயுதத்தை தூக்கி எறிகிறான் ராவணன். வீடணனை நோக்கி பாய்கிறது வேகத்தோடும் கோபத்தோடும் அழிக்கிற மிகப்பெரிய பழிவாங்கும் உணர்வோடும் அந்த வேல் வந்து அவனை தாக்குகிற போது யார் வீடணன் காப்ப யார் போறா அப்படின்னு சொன்னா லக்குமணனும் அனுமனும் மங்கதனும் சுக்ரீவனும் தன் உயிரை தியாகம் செய்து வீடணனை காக்க முயல்கிறார்கள். அந்த வேல் கடைசியாக லக்குமணனை தாக்குகிறது. நினைத்து பாருங்கள், லக்குமணன் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து, இன்னும் சொல்ல போனால் தன் உயிரையே தியாகம் செய்து ஒருவனை காக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு தன் அறத்தின்பால் வீடணன் உயர்ந்து நிற்கிற பக்குவத்தை லக்குமணன் பெற்றிருக்கான். லக்குமணன் தன் யாருக்காக உயிரிட்டா, தன் அண்ணனுக்காகவா, தன் அன்னிக்காகவா, அல்லது தன் உடன்பிறப்புக்காகவா? எதிர்கூடாரத்திலிருந்து அடைக்கலம் என்று வந்தவனை காப்பதுதான் மிகப்பெரிய பண்பு. அதற்கு உயிர் தியாகம் கூட, உயிர் தியாகம் செய்வதற்கும் நாம் துணிய வேண்டும் என்கிற கதாபாத்திரத்தை வீடனுடைய தூய்மை தன்மையை இந்த இடம் நிரூபிக்கிறது. இந்த இடத்தெல்லாம் தாண்டி வீடன் எல்லாவற்றையும் சொல்லி எல்லாம் கடைசியாக வந்து ராவணன் கொல்லப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறான். வீழ்ந்து கிடக்கிறப்போ அந்த முதுகில் யானை தந்தங்கள்லாம் பட்ட தழும்பு இருக்கும். ராமனும் ராமனை சேர்ந்தவர்களும் அந்த காட்சியையும் அந்த உடலையும் பார்க்குறாங்க. முதுகில் இருக்க தழும்புகளை உடனே பொங்கிட்டு வருது பாசம் வீடனுக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த இறந்து கிடக்கிற போது தழுதழுக்கிற குரலோடு வீடன் பதிவு செய்கிறான், போர் மகளை கலைமகளை புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தம்மோய தெய்வ கற்பின் பேர்மகளை தழுவுவான் உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தா பின்னை பார்மகளை தழுவினையோ திசையானை மறுபித்த பிணைத்த மார்பால். யானை தந்தங்கள் எல்லாம் போரிடுபோது மிகப்பெரிய மார்போடும் மிகப்பெரிய போர்மகளையும் கலைமகளையும் புகழ் மகளையும் தன் தோள்களில் சுமந்தவன். சிவனுடைய மிகப்பெரிய பக்தனாகவும் மிக உயர்ந்த வேத சாஸ்திரங்களையும் கற்று மிக உயரத்திற்கு சென்ற போதும் கூட பிரமனை நோக்கி வீழ்ந்து படுவாய் என்கிற மிகப்பெரிய தத்துவத்தை தன்னுடன் பிறப்பின் வாயிலாகவும் இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகும் அவன் புறமுதுகு காட்டவில்லை என்று தன் அண்ணனுக்கு பரிந்து பேசுகிற தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுகிற காட்சியையும் அந்த பாசங்களையும் பரிபாலங்களையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். கும்பகர்ணன் வந்து போரிடுகிற போது சுக்ரீவனை தாக்க வரப்போ ராமன் விடுகிற வில்ல வந்து கும்பகர்ணனுடைய நெத்தியில படும். நெத்தியில பட்டவுடனே சுக்ரீவன் அவனுடைய கைப்பிடியில இருப்பான். நெத்தியிலிருந்து விழுகிற சொட்டு ரத்தம் பட்டு அவன் முழிச்சு பார்க்கிறப்போ கும்பகர்ணனுடைய அகப்பட்டு இருக்கிறப்போ கும்பகர்ணன் ஏதாவது பண்ணணுமே, யாராரோ ராமனுக்காக எவ்வளவோ பண்றாங்க சொன்னேன், கும்பகர்ணனுடைய மூக்கை கொத்திக்கிட்டு போயிடும். மூக்கை கொத்திட்டு போய்டான். ராமன் கேட்கிறார், என் அறிவுக்கு எட்டி ராமன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது கும்பகர்ணன் ஒருவனிடம் மட்டும்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நம்மளா இருந்தால் மூக்கு திருப்பி வேணும்னு கேட்டிருக்கலாம், இல்லை அப்படி கேட்டிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். கும்பகர்ணன் பதிவு செய்கிறான், எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். எல்லாரும் வந்து நான் இறந்து கிடக்கிறேன்னா உன்னுடைய வீரர்களும் எங்களுடைய வீரர்களும் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ நான் மூக்கு அறுபட்டு இறந்து கிடக்கிற உடலாக இருக்கக்கூடாது, என் தலையை துண்டாக வெட்டி கடலில் வீசி எறிந்து விடுங்கள் என்று வரம் கேட்கிறான். எந்த இடத்திலும் ராமன் பரம்பொருள் என்று உணர்ந்த பிறகும் கூட தன் அண்ணனின் அணியிலிருந்து அவனிடம் கையேந்துகிற வரமாக இருந்தாலும் அது கையேந்திர எனக்கு சிறுமைத்தனமா இல்லாமல் வீரமா என்னுடைய தலையை வெட்டி வீழ்த்துங்கள் என்று பதிவு செய்கிறான். அப்போ கும்பகர்ணனும் வீடணனும் எந்த சூழலிலும் தர்மத்தின் அதர்மத்தின் பிரதிவாதிகளாக நிற்கிறார்களே தவிர தான் பிறந்த உடன் பிறப்புகளை, நம்ம ஒருத்தர் கிட்ட இந்த சண்டை போட்டு வந்துட்டோம்னா அவங்கள என்ன வேணாலும் ஏசுவோம், என்ன வேணாலும் வாரி தூத்துவோம். அது கூட பிறப்பாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, அது பண்பின் பார்ப்பட்டது அல்ல என்பதை பதிவு செய்கிறார் கம்பர். வெளியில் வந்துட்டீங்க, வெவ்வேறு குணங்களோடும் வெவ்வேறு நேர்புள்ளிகளும் நின்ற போதும் கூட தன் நம்முடைய போராட்டங்களோ அல்லது எதிர்கருத்துக்களோ மற்றோருடைய கருத்துக்களின் மீது இருக்க வேண்டுமே தவிர மற்றொருகள் மீது இருக்கக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எதிரெதிர் துருவங்களில் நின்ற போதும்
பாசப்பிணை போடு கட்டமைக்கப்பட்ட சகோதரர்களாகவும் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சகோதரத்துவதை, அது ராமனுடைய உடன்பிறப்புகளை பற்றி கம்பன் பேசுவதாக இருக்கட்டும், ராவணனுடைய உடன்பிறப்புகளை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், சகோதரத்துவம் என்கிற மிகப்பெரிய பண்பை மீண்டும் மீண்டும் விதைக்க முற்படுகிறார் கம்பர். இப்படி தைரியத்தின் ரூபமாகவும் பாசத்தின் ரூபமாகவும் கும்பகர்ணன் நின்று வென்று காட்டுகிறார். வெளியில் வந்தாலும் தர்மத்தின் பார்ப்பட்டு இந்த உலகத்திற்கு தலைவனாக வேண்டும் என்கிற ஆசை அல்ல. கும்பகர்ணன்ட்ட சொல்கிறான், நீ வந்துட்டா எனக்கு பணம் பதவி என்னோட நாடு எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு வேலைக்காரனாக நான் நிற்கிறேன்றார் வீடன். அந்த இடத்தில் நான் நாட்டின் ஆசைக்காக வரவில்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கிற கதாபாத்திரமாக விடன். இப்படி அதர்மத்தின் பக்கம் பாசமிக்க உறவுகள் அனைத்தும் ஒன்று திரண்டிருந்த போதிலும் தர்மத்தின் வழி செல்ல வீடனன் பரம்பொருளின் தர்மத்தின் திருவடிக்குள் சரணாகதி அடைகிறார். அரசியல் சுதந்திரம் பெற்றதோடு ஆன்மீக சுதந்திரமும் பரம்பொருளையும் அந்த ஆத்மா அடைந்ததாகத்தான் வீடனனை பார்க்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்பதைப் போலே அறம் மறந்த குலம் மரக்குலம் என்றாலும் கூட அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பாசப்பிணைப்பை இருவரின் உரையாடல் எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக சொன்னீர்கள். கும்பன் தூங்கி கொண்டிருந்தாலும் எதிர்காலம் பற்றி எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறான் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டினீர்கள். மரக்குலம் அறம் மறந்த குலம் என்றாலும் கூட கும்பன் கடைசி வரை அறத்தையே பேசி அறத்தின்பால் நிற்கவில்லை என்றாலும் கூட அறத்தையே பேசி தன் தம்பியை அறவழிப்படுத்தினான். இப்படி அழகாக சுட்டிக்காட்டினீர்கள். வீடணன் பழிதாங்கும் பாத்திரமானாலும் கூட சரியான வழி தேர்ந்ததை நீங்கள் சொல்லி, அதாவது நெருடலிலே நெழுகின்ற போதும் கூட அவன் எப்படி அறத்தின் பக்கத்தில் நிமிர்ந்து நின்றான் வீடணன் என்கிற அழகையெல்லாம் சுட்டிக்காட்டி சொன்னீர்கள். மிக அற்புதமான உரையாக அமைந்தது. வாழ்த்துக்கள். இன்று நாம் இந்த முக்கிய நிகழ்ச்சிக்கு வருகிறோம். தூங்காமை துணிவுடைமை என்கிற இரண்டு பண்புகளை கொண்டு ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தூங்கா நகரத்துக்காரர், மதுரைக்காரர். அதுதான் அது ஒரு சிறப்பு இருக்கலாம். சொற்பொழிவு துறையிலே நம்முடைய திருப்பூரார் சொல்லுவது போல இவர் சூப்பர் ஸ்டார், அதை நாம் மறுப்பதற்கில்லை. அது மட்டும் இல்லை, மாப்போசி, ஜெயகாந்தன், நாப்பா, கண்ணதாசன் போன்றவர்கள் வரிசையிலே வைத்து மதிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய மாபெரும் சொற்பொழிவாளர். இது உங்கள் முகத்துதிக்காக அல்ல, நாங்கள் எங்களை நினைச்சிருக்கிறதே அதான். எழுத்து, பேச்சு, ஆபணப்படம் என இந்த மூன்று துறைகளிலேயுமே சமரசம் செய்து கொள்ளாமல் சமூக பொறுப்புணர்வோடு இயங்குகிறவர் நீங்கள் என்பதற்கு உங்களுடைய ஆவணப்படங்களே சாட்சி. ஆவணப்படங்களின் வரிசையில் என்றும் முதலில் நிற்கும் படைப்பாளியாக நீங்கள் முனைந்து நிற்கிறீர்கள். கீழ் வெண்மணி குறித்த ராமையாவின் குடிசை மறக்க முடியாது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து, 90க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்று தெனியும் என்கிற ஆவணப்படம், தமிழக பள்ளிக்கல்வி சூழலை சுட்டி எனக்கு இல்லையோ கல்வி என்கிற அந்த ஆவணப்படம், வாச்சாத்தி வழக்கு உரைத்த உண்மையின் போர்க்குரல், இப்படிப்பட்ட படங்களெல்லாம் இவருடைய நியாயமான சமூக பொறுப்பை உணர்த்துகிற ஆவணப்படங்கள். இதிலே 2015 வெளியான என்று தெனியும் முழுநீள தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதி அதனை இயக்கியவரும் இவர் என்பது நாம் குறிப்பிட வேண்டிய செய்தி. இப்படி ஆவணப்படம், திரைப்படம் என்று ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்திலே இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இவருடைய அப்பத்தா என்கிற சிறுகதை தொகுப்பு இலக்கிய சிந்தனை விருது உட்பட 5 மாநில விருதுகளை பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தகுந்தது. இயக்குனர் பாலு மகேந்திரா இவரது சிறுகதை ரசிகர் என்பது இவருக்கான பெருமை. இப்படி இவர் கம்பன் கழகத்தினுடைய சிறந்த எழுத்தாளருக்கான சிவசங்கரி விருதையும் பெற்றிருக்கிறார். அண்மையிலே தமிழக அரசின் பாரதி விருதும் பெற்றிருக்கின்றார். இவரை நாம் மிகவும் பாராட்டி வரவேற்று கம்பனில் ஆழம் கண்ட வேடம் என்கிற வகையிலே பேராசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ஆர்கே பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
வளைந்தே வளர்வது சிறுமை, வளர்ந்த பின் வளைவது பெருமை. வரணும் வரணும். வான் கடிந்த தவமுனி வான்மீகி என்போன், வான் கடிந்த தவமுனி வான்மீகி என்போன், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த நீண்டதொரு பலவின் கனியை பாருக்கின்றான். வான் கடிந்த தவமுனி என்போன், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த நீண்டதொரு பலவின் கனியை பாருக்கின்றான். மேல் படர்ந்த பிசுநகற்றி மெல்லக்கீறி சுளையெடுத்து தேனும் பார்த்து நூல் படித்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பனினும் தமிழ்த்தாயார் நோற்றமைந்தன். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, இந்த உலகத்தில் பெற்றோர் இல்லாமல் நாம் உயிர் பெற்றோம் இல்லை. ஒரு துளியாயிருந்த நம்மை கருவாக்கி உருவாக்கி இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் நம் பெற்றோர்கள். நாம் ஒன்றும் பெய்த மழையில் உயிர் பெறுகிற ஈசல் பூச்சிகள் அல்ல. இதில் 5 மாதங்கள் இருந்து உயிர் பெற்று இந்த மண்ணிற்கு வந்ததற்கு நம் பெற்றோர்கள் காரணமாக இருந்தார்கள். பெற்றோர்கள் உயிர் தந்தார்கள், உடல் தந்தார்கள். ஆனால் நம்மை தொட்டு நம் விரல்களை பற்றி இந்த மொழியை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ரொம்ப நுட்பமாக கம்பனிலிருந்து சொல்வதாக இருந்தால், மிதிலையில் ஜனகன் வைத்திருந்த வில்லை ராமன் முறித்தான். ராமன் முறித்ததும் ஜனகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. தகுதியுடைய ஒருவன் வில்லை முறித்து விட்டான், மகளுக்கு திருமணமாகப் போகிறது என்கிற மகிழ்ச்சி எல்லா தந்தைக்கும் இருக்கும். ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்ததோ அவ்வளவு துயரமும் ஜனகனுக்கு இருந்திருக்க வேண்டும். வில்லை முறித்தவனின் தகப்பனுக்கு 60,000 பெண்டாட்டி. 60,000 பெண்டாட்டியோடு வாழ்ந்தவன் மகனுக்கு தன் பெண்ணை எந்த தகப்பன் கொடுப்பான்? நிச்சயமாக ஒரு கணம் ஜனகன் பதறித்தான் போயிருக்க வேண்டும். முறிந்த வில்லை விடவும் ஜனகனின் மனம் முறிந்திருக்கும். பெண்ணை பெற்ற எல்லா தகப்பனுக்கும் இது தெரியும். ஆனாலும் எதனால் ஜனகன் துணிந்து பெண் கொடுத்தான் என்றால், அவன் தசரதனின் மகன் என்பதை விடவும் வசிட்டனின் மாணவன் என்பதில்தான் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. ஆசிரியனை பார்த்து பெண் கொடு என்று கிராமங்களிலே சொல்வார்கள். அந்த ஆசான்களும் ஆசிரியர்களும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் உயிர் பெற்றதில்லை. நான் பல இல அரங்குகளில், பல ஊர்களில், பல நாடுகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த உயரம் எப்போதும் குறிப்பிடப்படும், அல்லது பகடிக்கு உள்ளாக்கப்படும், அல்லது சிரமத்திற்கு உள்ளாகும், எந்த வகையிலும் பேசப்படுகிற இந்த உயரம் பெற்றோர்கள் கொடுத்த கொடை. அதில் எந்த சிறப்பு எதுவுமே இல்லை. நான் அதற்காக தனியாக எந்த முயற்சியும் கூட செய்ததில்லை. அது இன்னும் சொல்ல போனால் எங்கள் குடும்பத்தில் நான் குட்டை. கொஞ்சம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இடதுசாரி சிந்தனையோடு சுற்ற ஆரம்பித்த பிறகு என் தகப்பனார் சொன்னார், அவன் கம்யூனிஸ்ட் ஆன பிறகு நறுங்கி போனான். அதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் 6, 4, 6, 5 என்று இருப்பார்கள். ரொம்ப அஜானுபாகமாக இருப்பார்கள். இந்த உடல் ரீதியான உயரம் என்பது பெற்றோர்கள் கொடுத்தது. ஆனால் உள்ளம் சார்ந்த, அறிவு சார்ந்த உயரம் என்பது ஆசான்கள் கொடுத்தது. ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குழந்தை நான். ஊரில் எங்கே மழை பெய்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் மழை பெய்யும், அப்படி ஒரு பள்ளிக்கூடம். ஆனால் எல்லா மழை பெய்த போதும் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒதுங்கியிருக்கிறேன். மழைக்கு ஒதுங்கியதில்லை, மழை பெய்த போதும் ஒதுங்கிய பள்ளிக்கூடமாக அது இருந்ததற்கு ஒரே காரணம், ஒரு ஜோசப் வாத்தியாரும் ஒரு லில்லி டீச்சரும் தான். ஒரு ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் புகைப்படம் கூட இல்லை. ஏனெனில் மாணவர்களை உட்கார வைத்து குழுவாக புகைப்படம் எடுப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தை என்பதால் ஜோசப் வாத்தியாரின் படம் இல்லை, லில்லி டீச்சரின் படம் இல்லை. ஆனால் ஜோசப் வாத்தியாரும்
லிட்டரேச்சரும் இல்லாமல் பாரதி கிருஷ்ணகுமார்ங்கிற மனிதன் உருவாகியிருக்கவே முடியாது. அது கல்வி அறிவு, எழுத்தறிவு, எழுத்து ஞானம். ஏனெனில் முதலில் கல்வி பெறுகிறோம், கல்வியிலே இருந்து அறிவு பெறுகிறோம், அறிவிலே இருந்து ஞானம். இந்த கல்வியை முதலிலே எழுத்தறிவிலே இருந்து பெறுகிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் இன்னும் எளிமையாக இருக்கும், லிட்ரஸி லீட்ஸ் டு எஜுகேஷன், எஜுகேஷன் லீட்ஸ் டு நாலேஜ், அண்ட் நாலேஜ் லீட்ஸ் டு விஸ்டம். அப்படி எழுத்தறிவிலே இருந்து கல்விக்கு வருகிறோம். கல்வி வேறு, அறிவு வேறு. அதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவனுக்கு தெளிவு இருந்தது, நம்மில் பலருக்கு இப்போதும் தெளிவு இல்லை. கற்றதனாலேயே ஒருவர் அறிவுடையவர் என்று கருதுகிறோம். அறிவிருக்கிறவர்களெல்லாம் கற்றிருக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். வள்ளுவனுக்கு தெளிவு தான், கல்வி கேள்வி கல்லாமை அறிவுடைமை என்று அதிகாரம் வகுத்த போது, கல்விக்கு தனி அதிகாரமும் அறிவுடைமைக்கு தனி அதிகாரம் வகுத்த போதே வள்ளுவனுக்கு கல்வி வேறு அறிவு வேறு என்கிற தீர்க்கமான பார்வை இருந்தது. கல்வி அறிவாகிறது, அறிவு ஞானமாகிறது. இந்த மாற்றத்தை, இந்த வளர்ச்சியை நமது ஆசான்களே நமக்கு தருகிறார்கள். இந்த முன்னுரை எதற்கு என்று உங்களில் பலர் யோசிக்கக்கூடும். என் வாழ்நாளில் நான் பாரதியை அறிந்து கொள்வதற்கு, கம்பனை அறிந்து கொள்வதற்கு, வள்ளுவனை அறிந்து கொள்வது, ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொருவர் ஆசான்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மிலும் வயதில் குறைந்தவர்களும் நம்மிலும் அடிப்படையான ஆதாரமான மரபு சார்ந்த கல்வியில் நம்மிலும் கீழானவர்கள் என்று நாம் கருதுகளும் கூட நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு உயிர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதை நிறுத்துகிற போது உயிர் பிரிந்து விடுகிறது, அல்லது உயிர் பிரிந்த பிறகு நம்மால் கற்றுக்கொள்ள முடிவதில்லை. உயிரோடு இருக்கிற போதே கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் இறந்து போனதாக பொருள். ஆமாம், ஓர் உயிராக இருக்கிற தாவரங்கள் கூட கற்றுக்கொள்கிறது. கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கற்கிறவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை, தாங்கள் கற்பதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது, அதை கற்பிக்க வேண்டும். வஞ்சகம் இல்லாமல் கற்பிக்க வேண்டும். தான் கற்றதை உலகத்திற்கு பெரும் கொடை போல கொடுக்க வேண்டும். கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராத ஒரு செல்வம் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அவ்வை சொன்னது போல் கல்விதான். அப்படி கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராத செல்வத்தை குறைவின்றி கொடுத்த மாபெரும் ஆசான்களில் ஒருவர் டாக்டர் எஸ்ஆர்கே. ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு முன்பு கம்பசித்திரம் என்று சொல்வது போல என் வாழ்நாளில் என் நினைவில் இருக்கிற ஒரு சித்திரத்தோடு நான் துவங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போது மாதிரி எல்லாம் கிடையாது. மதுரையில் இலக்கிய விழாக்கள் நடக்கும். 9 மணிக்கு விழா துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடியும். குறைந்தது 3000 பேரிலிருந்து 5000 பேர் விடுகிற வரையில் இருப்பார்கள். அப்படி 3000 பேர் 5000 பேராக கூடி நிற்கிற கூட்டத்திலும் நான் இருந்திருக்கிறேன். பின்னாளில் என் ஆசான்களின் ஆசீர்வாதத்தால் அந்த 5000 பேர் கூடிய கூட்டத்தில் பேசுகிற ஒருவனாகவும் இருந்திருக்கிறேன். மகாசன்னிதானம் காலஞ்சென்ற தெய்வத்திரு குன்றக்குடியடிகளார் தலைமை ஏற்க, நடுவராக இருக்க, பட்டிமண்டபத்தில் 3 அணிகளில் 1 அணியில் பங்கேற்று 9 மணிக்கு பட்டிமண்டபம் துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடிகிற இலக்கிய அனுபவம் மதுரையில் இருந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அது இருந்தது. அன்றைக்கு தொலைக்காட்சிகள் இல்லை, அன்றைக்கு வாட்ஸ்அப்புகள் இல்லை, அன்றைக்கு ஃபேஸ்புக் இல்லை, அன்றைக்கு கணினி இல்லை. மக்கள் இலக்கியத்தை, இலக்கியம் சார்ந்த மேதைகளை தேடி வந்தார்கள். அவர்களும் தாங்கள் கற்றதை பயின்றதை உலகத்திற்கு, மக்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், வஞ்சகமின்றி குறைவின்றி எடுத்து கொடுத்தார்கள். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன், எனக்கு அப்போது 16 வயது. மதுரையில் மகா சிவராத்திரியை ஒட்டி அரசமரம் பிள்ளையார் கோவில் கோவில் இருக்கிறது. ஆமாம், ஆனால் அது வழிவிடும் பிள்ளையார் இல்லை. அது பெரும்பாலும் வழிவிடும் பிள்ளையார்கள் பூரா வழியை மறித்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமாம், அரசமரம் பிள்ளையார் கோவில் இசை இலக்கிய விழாவில் நான் பள்ளி இறுதி மாணவன். அந்த மேடையில் ஒரு இலக்கிய அமர்வில் நான் முதன்முறையாக டாக்டர் எஸ்ஆர்கேயை பார்க்கிறேன். மிக தொலைவிலே இருந்து பார்க்கிறேன். முரட்டு கதர் சட்டை, முரட்டு கதர் வேட்டி, தலைமுடி சிவியெல்லாம் இருக்க மாட்டார்.
ஒருவேளை வீட்டில் இருந்து சீவும் போது இருந்தாலும் கூட பேச ஆரம்பித்த 10வது நிமிடத்தில் கைகளால் கோதி அதை கலைத்து விடுவார். ஆமாம், ஒரு நிறைய பச்சரிசியும் கொஞ்சம் எள்ளும் கலந்தது மாதிரி ஒரு தலைமுடி. ஆமாம், அங்கே ஒன்றும் எள்ளும் பச்சரிசியும் கலந்தது மாதிரி ஒரு தலைமுடி. ஒலிபரிக்கையில் இருந்து எப்படியும் 2 அடி 3 அடி தூரம் பின்னே போய் முழங்குவார். சிவந்த நிறம், முகத்தில் 1-2 பெரியம்மை தழும்புகள் இருக்கும், அது அவருக்கு தோற்ற பொலிவாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நான் தரையில் அமர்ந்து அவர் பேச்சை கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு ஆச்சரியமான சந்தோஷம் என்ன என்றால், அந்த மேடையில் 4 பேர் பேசினார்கள். ஒன்று டாக்டர் எஸ்ஆர்கே, இன்னொன்று கவியரசு கண்ணதாசன், இன்னொன்று ஜெயகாந்தன், இன்னொன்று ஈவேக்கி சம்பத். தமிழின் மாபெரும் ஆளுமைகள் அந்த கூட்டத்திலே பேசினார்கள். முதலில் டாக்டர் எஸ்ஆர்கே பேசுகிறார். ஒரு பேச்சை எப்படி துவக்கி நடத்தி செல்ல வேண்டும் என்பதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசை வருகிற மாதிரி பேசுகிற பேச்சாற்றல் நிறைந்த மேதைகளில் எஸ்ஆர்கே ஒருவர். பின்னாளில் ஜெயகாந்தனோடு ஒரு உரையாடலில், அந்த உரையாடல் என்றைக்கு நிகழ்ந்ததென்றால், ஜெயகாந்தனுக்கு ஒரு பாரதி விருது கொடுத்தார்கள் ஈரோட்டில். பாரதி கொடுத்த பெற்ற ஜெயகாந்தனை பாராட்டி பேசுவதற்கு விருது கொடுத்தவர்கள் ஆள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்றால், விருது பெறுகிற ஜெயகாந்தனை பாராட்டி பேசுகிற ஒருவர் யார் என்று விருது தருகிறவர்கள் தேடி தேடி களைத்து யாரை கேட்ட போதும் ஒருவரும் சம்மதிக்கவில்லை. ஜெயகாந்தனை பாராட்டி ஜெயகாந்தன் இருக்கிற மேடையில் பேசுவதா, நான் வரலன்ட்டாங்க. அது ஒரு இறுதி சுற்றில் என்னிடம் வந்தது. நானே அந்த அமைப்பாளர்களை கேட்டேன், இன்று உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் தான் என்றார்கள். நான் சொன்னேன், எனக்கு சம்மதம், ஜேகே சம்மதித்தாரா என்று கேட்டேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா, ஜேகே சம்மதிச்சிட்டார் என்றார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கு விழாவில் ஜேகேயை புகழ்ந்து பாராட்டி அவருடைய சிறப்புக்கும் புகழுக்கும் உரிய வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்ந்து பாராட்டி பேசிய பிறகு, கூட்டம் முடிந்த பின் இரவில் ஜெயகாந்தனோடு பேசிக்கொண்டிருந்த போது ஜெயகாந்தன் இடத்துல சொன்னார், நீங்கள் என்ன மாதிரியே பேசுகிறீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னாரு. நான் ஆமானும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி சமயங்களில் இதுக்கு பிறகு ஜெயகாந்தன் ஒன்று சொல்லுவார், அது நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டுக்கணும். அப்படி இந்த ஜேகேக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் என்ன மாதிரியே பேசுகிறீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படினாரு. நான் அப்படி என்ன, ஆனால் இல்லைன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஏன்னா அது மதிப்பு குறைவான விமர்சனமாக இருந்தாலும் ஜெயகாந்தன் சொன்னால் சிறப்பு தானே அப்படின்னு நான் பொறுமையாக இருந்தேன். ஜேகே சொன்னார், நீங்கள் என்ன மாதிரி பேசலை, நீங்கள் நீங்களாகவே பேசுகிறீங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் உங்களை மாதிரி பேசுகிறேன் நான் அப்படின்னார். இல்லை அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னார், ஆனால் நீங்கள் என்னை போல் பேசவில்லை, நாங்கள் நீங்கள் என்னை போல் பேசவில்லை, நான் உங்களை போல் பேசவில்லை, ஆனால் நீங்களும் நானும் பேசினால் ஏன் ஒன்று போல தெரிகிறதுன்னு கேட்டார். எனக்கு எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் வச்சு தான் கேட்குறாரு, நான் அமைதியாக இருந்தேன். அடுத்த கணம் அவரே சொன்னார், ஜீவாவும் எஸ்ஆர்கேயும் பேசி முடித்த பிறகு நான் பேசினால் நீ ஜீவா மாதிரி எஸ்ஆர்கே மாதிரி பேசுகிறேன்னு என்னை சொல்வார்கள், ஆனால் நான் பேசினதை பார்த்து அவங்க மாதிரி நீ பேசுகிற அவரை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்வாங்க. ஜீவா வேறு, எஸ்ஆர்கே வேறு, ஜெயகாந்தன் வேறு, கிருஷ்ணகுமார் வேறு, ஆனால் நாம் எல்லோரும் பேசுவது ஒன்று போல ஏன் தோற்றம் அளிக்கிறது என்றால் வி பிலாங் டு சேம் ஸ்கூல் என்று சொன்னார். அந்த சேம் ஸ்கூல் என்று சொன்ன ஜெயகாந்தனின் வார்த்தைக்கு மிக பொருத்தமான, ஜெயகாந்தனுக்கே ஆசிரியராக இருந்த பெருமைக்குரியவர் எஸ்ஆர்கே. ஆமாம், அவருக்கு யாரெல்லாம் மாணாக்கர்கள் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தமிழ் இலக்கிய உலகத்தில் மாபெரும் எழுத்து புரட்சி ஜி நாகராஜன் எஸ்ஆர்கேயினுடைய மாணவர். ஜி நாகராஜனை பற்றி சொல்வதாக இருந்தால், நெருப்பு சுடுமென்று எழுத, நான் உள்பட நெருப்பு சுடும் என்று எழுத வந்த எல்லோரும் நெருப்புக்கு வெளியே நின்று எழுதினோம். நெருப்பு சுடுமென்று நெருப்புக்கு வெளியே நின்று எழுதியவர்கள் நாங்கள். நெருப்பு சுடுமென்று நெருப்புக்குள்ளே நின்று எழுதியவன் ஜி நாகராஜன். அந்த ஜி நாகராஜன் எஸ்ஆர்கேயின் மாணவர். எஸ்ஆர்கேக்கு யாரெல்லாம் சகாக்கள் என்று கேட்டிருந்த மானமாமலை, ஆமாம், தேப்போமி, ஆமாம், டாக்டர் ராதாகிருஷ்ணன், குண்டக்குடி அடிகளார், இந்த கதையில் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவோம்ல சினிமாவில், சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் என்று சொல்வதை நாவலில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் என்று சொல்வோம்.
ஒருவன் தன் இறந்த காலத்தை நினைத்து எழுதுவது. இந்த ஸ்டீம் ஆஃப் கான்சியஸ் என்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான அழகிய நனவோடை உத்தி என்கிற தமிழ் சொல்லை தமிழுக்கு தந்த பேரறிஞர் தேப்போமி. அந்த தேப்போமி இடத்திலே தான் மாணவராக இருந்து கம்பனும் மில்டனும் என்கிற ஆய்வு நூலை தமிழுக்கு தந்தாரே சார்கே. அவ்வளவு மாபெரும் ஆளுமைகளோடு பழகிய பேசிய வாழ்ந்த பலரை உருவாக்கிய எஸ்ஆர்கே நான் முதன்முறையாக பார்க்கிறேன். இந்த பிம்பம் எதுவும் என் மனதில் இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு பிறகு தேடி தேடி சேகரித்து கொண்ட செய்திகள் தான். ஆனால் என் பதின் பருவத்தில் நான் மேடையில் பார்த்த போது இந்த பிம்பம் எதுவும் எனக்கு இல்லை. எனக்கு அவர் யார் என்று கூட தெரியாது. ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் பேசுகிறார், பேச ஆரம்பிக்கிறார். நான் ஒரு என் நினைவின் காட்சியின் ஓட்டத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போய் எஸ்ஆர்கே பேசியதை நான் இப்போது என் மொழியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு தாயின் அரவணைப்பில் இப்படித்தான் பேசுவார். ஒரு தாயின் அரவணைப்பில் உறம்புகிற குழந்தையைப் போல் லண்டன் மாநகரம் குளிரால் சூழப்பட்டிருந்தது. இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒரு தாயின் அரவணைப்பில் உறங்குகிற குழந்தையைப் போல லண்டன் மாநகரம் குளிரால் சூழப்பட்டிருந்தது. எங்கோ ஒரு கடிகாரம் இரண்டு முறை சோம்பல் முறித்துக் கொண்டது. ஆழமாக அமைதியாக தன் விருப்பத்தின் பேரால் உறுதியோடு ஓடிக்கொண்டிருந்தது தேம்ஸ், தேம்ஸ் நதி. அப்பான் வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் என்கிற லண்டன் மாநகரத்திற்குள்ளே நுழைகிற பாலத்தின் மீது இருந்து மகாகவி வேர்ட்ஸ்வர்த் எழுத்திய அப்பான் வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் என்கிற கவிதையையும் லண்டன் நகரத்தை பற்றி வேர்ட்ஸ்வர்த் பின்னாளில் எழுதிய குறிப்புகளையும் இணைத்து கொண்டு எஸ்ஆர்கே பேசுகிறார். ஒரு தாயின் அரவணைப்பில் உறங்குகிற குழந்தையை போல் லண்டன் மாநகரம் குளிரால் சூழப்பட்டிருந்தது. எங்கோ ஒரு கடிகாரம் இரண்டு முறை சோம்பல் முறித்துக் கொண்டது. ஆழ்ந்த அமைதியான தன் விருப்பத்தின் உறுதியோடு தேம்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்தவரை சொல்கிறார், ஆழ்ந்த உறுதியான தன் விருப்பத்தோடு என்றால் கவிதை போல, அதைத்தான் சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி என்று கம்பன் பாடினான் பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு. எங்கோ ஒரு கடிகாரம் இரண்டு முறை சோம்பல் முறித்துக் கொண்டது என்றா சொன்னேன்? ஆம். எல்லோரும் உறங்கியிருந்தார்கள் வீடுகளில், குடிகாரர்களையும் பைத்தியக்காரர்களையும் தவிர. உண்மையில் குடிகாரர்கள் உறங்குவதில்லை. உறங்குவது மதுதானே தவிர அவர்கள் அல்ல. ஆமாம், பைத்தியக்காரர்கள் உறங்குவதே இல்லை. மனநோய் மருத்துவர்களை கேட்டால் சொல்வார்கள், கனவுகள் மனநோய் வந்தவர்களுக்கு வருவதில்லை, வராது. கனவுகள் மனநோய் இல்லாதவர்களுக்கு தான் வரும். தொடர்ந்து கனவுகளே வராமல் இருந்தால் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கனவுகள் வந்தால் ஒன்றும் பிழையே கிடையாது. அவர்களுக்கு ஏன் மனநோய் வந்தவர்களுக்கு ஏன் கனவுகள் இல்லை என்றால் அவர்கள் உறங்குவதில்லை. எனவே அவர்களுக்கு கனவே இல்லை. நோய்களிலேயே ரொம்ப துயர் மிகுந்த நோய் என்று நான் கருதுவது அதைத்தான். எனில் நமக்கு எந்த நோய் வந்தாலும் வந்த நோய் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வந்த நோய் என்ன என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு நோய் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது மனநோய் மட்டும்தான். இந்த மனநோயாளிகள் தான் உறங்கவில்லை. எல்லோரும் இல்லங்களிலே உறங்கி போயிருந்தார்கள். அமைதியாக தேம்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது. லண்டன் மாநகரமே உறக்கத்தில் இருக்கிறது. குடிகாரர்களையும் பைத்தியக்காரர்களையும் தவிர யாரும் உறங்கவில்லை என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த லண்டன் மாநகரத்தை பற்றி வேர்ட்ஸ்வர்த் எழுதினால், பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஊர் தேடு படலத்தில் கம்பன் என் ஆணுவனை இலங்கைக்குள் போக அனுப்புகிறான். அங்கே யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், மண்டோதரி உறங்கிக் கொண்டிருக்கிறாள், அரக்கர்கள் உறங்குகிறார்கள். எல்லோரும் உண்டு கழித்து மது உண்டு உறங்குகிறார்கள். உண்டு கழித்து மது உண்டவர்கள் மட்டும் அல்ல, நித்திய நியம தொழிலராய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர். யோகியர் துயின்றார். கம்பன் எழுதுறான், மத்த மத வெங்களிர் உறங்கியது, மயங்கும் பித்தரும் உறங்கினர் என்று எழுதினான் கம்பன். யாரெல்லாம் உறங்க மாட்டார்கள் என்றால், இந்த உலகத்தில் பைத்தியக்காரர்கள் தூங்க மாட்டார்கள் என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு வேர்ட்ஸ் எழுதினால், பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு பித்தரும் உறங்கிய ஒரு இலங்கை இருந்ததாக எழுதுவதன் பித்தரும், இந்த உம்மருக்கு பாருங்க அதான் சிறப்பு, பித்தரும் உறங்கினர் என்று எழுதுகிற வாயிலாக பித்தரும் உறங்கும் ஒரு உலகமாக இலங்கை இருந்தது என்று கம்பன் பாடினான் என்றால், என் கவிச்சக்கரவர்த்தியின் கற்பனையின் உயரத்தை நான் எப்படி சொல்லுவேன் என்று என் பதின் பருவத்தில் கேட்ட அந்த குரல்தான்
பித்தரும் உறங்கினர் என்கிற ஒரு சொல் தான் பாரதிக்கு பிறகு என்னை கம்பனை நோக்கி இழுத்த குரல். இந்த அரங்கில் இந்த நிகழ்வுக்காக நான் இனியவனுக்கு 100,000 நன்றி சொல்வேன். எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக மட்டுமல்ல, ஆமாம், இந்த இந்த உடல்நிலையிலும் கூட அவர் வந்ததை பற்றி அவர் சொன்ன கணத்தில் அப்படி என்று திரும்பி அப்படின்னார். அதுக்கு என்ன பொருள்னா, உனக்காக தானே, ஆமாம், உனக்காக வந்தேன் என்று சொன்னார். அந்த அன்புக்கு, அந்த பிரியத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் 15 பருவத்தில் நான் எந்த குரலால் கம்பெனியில் ஈர்க்கப்பட்டேனோ அந்த மாமியதையை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தந்ததன் வழியாக இந்த உலகத்திற்கு நான் பயின்ற என் முகம் தெரியாத என் ஆசானுக்கு நன்றி சொல்லும் ஒரு வாய்ப்பு தந்ததற்காக இனியவனுக்கு கம்பன் கழகத்திற்கு தலைதாழ்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு எஸ்ஆர்கே இல்லை, ஆமாம், ஆனால் நான் நம்புகிறேன், எழுத்தில், எழுத்தால், சிந்தனையால் எஸ்ஆர்கே நம்மோடு இருக்கிறார். நம்முடைய எல்லா முன்னோர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் பாரதி நூற்றாண்டு விழாவில் பரிணாமன் பாடினார், ஆமாம், அந்த நூற்றாண்டு விழா அரங்கத்து மேடையிலே பரிணாமன் பாடினார், அந்த மாகவி எங்கெங்கோ மறைந்திருப்பான் என்று நான் மனப்பால் குடித்து வந்தேன் என்று. நான் அப்படி மனப்பால் குடிக்கிறவன் தான். அந்த மனப்பால் குடித்த பெருமிதத்தில் சொல்கிறேன், எஸ்ஆர்கே இந்த அரங்கத்தில் இருக்கிறார். ஒரு எங்கோ அவர் முகம் தெரியாத ஒரு மாணவன் அவருக்கு நன்றி சொல்வதை அவர் கேட்கிறார். ஏனெனில் அவர் உருவாக்கியது போல் மாணவர்களை ஆங்கில துறையில், தமிழ் துறையில் உருவாக்கியவர்களே இல்லை. தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் மாபெரும் புலமை பெற்றவர். அவரது ஆய்வுக்கான நூலே கம்பனும் மில்டனும் தான். தமிழில் ஒப்பிலக்கிய துறை என்கிற ஒரு துறை உருவாகாத காலத்திலேயே தேப்போமியை தனது கைடுக்கு தமிழ்ல நெறியாளரா, கஷ்டம்தான், தன் வழிகாட்டு நெறியாளராக வைத்துக்கொண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தனது ஆய்வை கம்பனும் மில்டனும் என்று ஒரு ஒப்பிலக்கிய துறையில் முதல் சாதனை படைத்த பெருமைக்குரியவர் எஸ்ஆர்கே. அந்த புத்தகம் இப்போது கிடைக்கவில்லை. பல புத்தகங்கள், எஸ்ஆர்கே எழுதிய புத்தகங்கள் இப்போது மறுபதிப்பிலே இல்லை. கூகுளில் போய் தேடுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்ட பிறகு அவரோடு வாழ்ந்த, அவரை அறிந்த, அவரை தெரிந்த அவரது மாணாக்கர்கள் பலரோடு உரையாடி பல செய்திகளை சேகரித்து கொண்ட பிறகு கூகுளில் போய் தேடினால் எஸ்ஆர்கேயை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை, புகைப்படம் கூட இல்லை. ஆமாம், தமிழர்கள் எவ்வளவு நன்றி மறந்தவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அல்லது தமிழர்கள் எந்த அளவுக்கு ஆவணப்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாபெரும் மேதைகள், நம் காலத்தில் நீங்களும் நானும் பார்த்த ஒரு மேதையின் ஒரு புகைப்படம் கூட அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்காத ஒரு தலைமுறையாக நாம் வாழக்கூடாது. நான் கம்பன் கழகத்திற்கு மிகுந்த பணிவோடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்களெல்லாம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட செய்கிறேன். எஸ்ஆர்கேயினுடைய எல்லா படைப்புகளையும் தொகுத்து ஒரு செம்பதிப்பாக கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் கம்பன் சார்ந்த படைப்புகளை, கம்பசூத்திரம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, திரு ராமசாமி எனக்கு அதை பரிசாக அளித்தார், அவர் கொடுத்திருக்காடல் என் கையிலே கிடைத்திருக்காது. கம்பசூத்திரம், அந்த ஒரு புத்தகத்தின் சாரம் ஒன்றே ஒன்றுதான், கம்பனை வாசித்து யாரும் அறிந்து கொள்ள முடியாது, கம்பனை உணர்ந்துதான் அறிந்து கொள்ள முடியும். வாசித்து அறிந்து கொண்டவர்கள் ரொம்ப குறைவு. உணர்ந்துதான் கம்பனை அறிய முடியும் என்பதுதான் கம்பசூத்திரத்தின் அடையாளம். ஒரு எளிய உதாரணம் சொல்லிவிட்டு போய் வருகிறேன். ராவணன் இறந்து கிடக்கிறான், அவனை மடியிலே கிடத்தி மண்டோதரி பாடுகிறாள். அந்த பாடல் உங்கள் பலருக்கும் தெரியும், எனக்குரிய மனப்பாடமான பாடல் தான். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, மிகப்பெரிய பெரிய உடலோடு வீழ்ந்து கிடக்கிறான். வீழ்ந்து கிடக்கிற ராவணனின் உடலை மண்டோதரி பார்க்கிறாள். ஒரு இடங்கூட பாக்கி இல்லாமல் அம்பு துளைத்திருக்கிறது. ஏன் அப்படி ஒரு இடங்கூட பாக்கி இல்லாமல் அம்பு துளைத்திருக்கிறது என்று மண்டோதரியே யோசிக்கிறாள். மண்டோதரி சொல்கிறாள், கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி துளவியதான் ஒருவன் வாழின். இதுக்கு வாரியார் ஒரு விளக்கம் சொல்றார், போற போக்கில் சொல்றார்,
எள்ளிருக்கும் என்ற சொல்லை கம்பன் ஏன் பயன்படுத்தினான் என்றால், இறுதி சடங்குகளின் போது பயன்படுத்துவது எள் என்பதாலேயே அந்த அமங்கலமான சூழலுக்கு எள்ளை கம்பன் பயன்படுத்தினான் என்று வாரியார் போறப்பக்கில் ஒன்று சொல்றார். மனச்சிறையில் கறந்த காதலை எப்படி உடம்பில் தேடுவது? இப்ப உங்களுக்கு புரியுதா கேள்வி? சீதையின் மீது அவன் கொண்ட மனதிலே கொண்ட காதலை உடம்பில் எப்படி, உடம்பிலே மனம் எங்கே இருக்கிறது? வெறும் பாடலாக கம்பனை வாசித்தால் கம்பன் அகப்பட மாட்டான். கம்பன் இதிலே ஒரு சூத்திரம் வைக்கிறான். எல்லோரும் எழுதி கொண்டார்கள், எல்லாரும் இவ்வளவுதான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கள்ளிருக்கு மலர்க்கு வந்த சாணகியே, மனச்சிறையில் கறந்த காதல், உள்ளிருக்குமோ என எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி துளவியதாம், ஒருவன் வாழி ஒருவன் வாழி, ஒருவனது அம்பு ஒருவனது வம்பு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கம்பசூத்திரம் படித்த பிறகு கம்பனை எப்படி பார்ப்பது என்று வாசிக்க ஆரம்பித்தால், ஒருபோதும் மண்டோதரி ராமனை ஒருவன் என்று சொல்ல வாய்ப்பில்லை. அப்படி படித்து பேசுவதற்கான வாய்ப்பை கம்பன் ஒருபோதும் மண்டோதரிக்கு தந்துவிட மாட்டான். எனவே அது ஒருவன் வாழி அல்ல, பதிப்பு பிழை. மீண்டும் வாசித்து பார்த்தால் அது ஒருவன் வாழி அல்ல, ஒரு வன்வாழி என்று புரிந்து கொண்டால் கம்பனின் சூத்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் உயித்து உணர்ந்து வாசித்தால் ஒழிய கம்பனை நீங்கள் நெருங்கிவிட முடியாது என்று சொல்லுகிற புத்தகம் கம்பசூத்திரம். எஸ்ஆர்கேயோட புத்தகம் அது. இன்னும் சொல்ல போனால் அது கம்பன் கழகத்திற்காக பேசிய பேச்சின் தொகுப்பு. அது மீனாட்சி புத்தக நிலையம் செல்லப்பன் அதை புத்தகமாக போட்டிருக்கிறார். செல்லப்பன் அவருடைய பரம ரசிகர்களில் ஒருவர். மீனாட்சி புத்தக நிலையம் செல்லப்பன் அவருடைய பல புத்தகங்களை அவர் தான் வெளியிட்டார். கம்பன் கண்ட அரசியல் என்ற புத்தகத்தை எஸ்ஆர்கே எழுதியிருக்கிறார். நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், பக்தி இலக்கியங்களை அணுகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சமய நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவர்களுக்கு இருக்கிற வழிபாட்டு உணர்ச்சியின் காரணமாகத்தான் பக்தி இலக்கியங்களை நோக்கி அவர்கள் வருகிறார்கள், வாசிக்கிறார்கள். கம்பனை வாசிக்கிற போதே அவர்கள் கம்பனை மட்டும் வாசிப்பதில்லை, ராமனையும் துதிக்கிறார்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வழிபாட்டு உணர்ச்சியோடு தான் அணுகுகிறார்கள். ஆனால் எஸ்ஆர்கே கடவுள் நம்பிக்கை உடையவர் அல்ல. ஜீவாவை போலவே அவரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். பக்தியினாலே ஒரு இலக்கியத்தை புகழ்ந்து பேசுவதற்கும் மொழியின் மீது கொண்ட பற்றினாலே ஒரு இலக்கியத்தை உயர்த்தி பிடிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தியே இல்லாமல், கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கம்பனின் மீது பெரும் காதல் கொண்டவர் எஸ்ஆர்கே. மொழிக்காக இலக்கியத்திற்காக கம்பரசம் என்று கம்பராமாயணத்திற்கு எதிராக ஒரு நூல் வந்தபோது சினந்து எஸ்ஆர்கே எழுதிய புத்தகம்தான் கற்பின் கனலி. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு பின்னணி, ஒரு காரணம். எவ்வளவு சிறந்த கற்புடையவளாக கண்ணை சீதை வாழ்ந்தாள் என்பதை காப்பியத்தின் போக்கிலேயே, கதையின் போக்கிலேயே பாடல்களை தேர்ந்தெடுத்து உயித்து உணர்ந்ததற்கு உரிய பொருளும் தந்து எழுதிய புத்தகம் கற்பின் கனலி. அதுவும் இப்போது மறுபதிப்பிலே இல்லை, சிறியர சிந்தியாதான் கிடைக்கிறது. அவரது புத்தகங்களிலேயே தலைசிறந்த புத்தகமாக கருதப்படுவது சிறியர சிந்தியாதான். அவர் அண்ணாமலை பல்கழகத்திலே படித்த மாணவர். படித்த காலத்திலேயே பல்கலைக்கழகத்திற்கு எதிரான போராட்டத்தில் கல்வியை பாதியிலே விட்டவர். பின்னாளில் மதுரையில் போய் காதல் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தவர். எஸ்டிசி என்று ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி மதுரையிலே இருந்தது. திரு சங்கர் நாராயணன் என்பவர் அதை நடத்தினார். அவர் எஸ்ஆர்கேயினுடைய நெருங்கிய நண்பர். மதுரையில் எஸ்ஆர்கே வாழ்ந்த காலத்திலே தான் மதுரையில் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டு அதன் துணைவேந்தராக தேப்போமி வந்து சேர்ந்தார். தேப்போமை கேட்டுக்கொண்டதன் பேரிலே தான் கம்பனும் மில்டனும் என்கிற ஆய்வு நூலை மதுரை பல்கலைக்கழகத்திற்காக அவர் செய்தார். மதுரை பல்கலைக்கழகம் இன்றைக்கு வரையும் அது பதிப்பை வெளியிடவே இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கேரளாவிலே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் கம்பனும் மில்டனும் பாடமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியே. தேப்போமி துணைவேந்தராக இருந்த காலத்திலேயே முதன்முறையாக மதுரை பல்கலைக்கழக பகுதிகளில் முதுகலை ஆங்கில வகுப்புகளை நிறைய துவக்கினார். நிறைய வகுப்புகளை துவங்கிவிட்டார்கள். ஆனால் வகுப்பு நடத்துவதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. பல்கலைக்கழகத்திற்குள்ளேயும் வெளியேயும் தனிப்பயிற்சி கல்லூரியில் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கான வகுப்புகளை எஸ்ஆர்கே நடத்தினார். அவரோடு படித்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள், வகுப்பறையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷேக்ஸ்பியரையும்
ஷெல்லியையும் மில்டனையும் ஆங்கில இலக்கியத்தையும் பற்றி எஸ்ஆர்கே வகுப்பு நடத்துகிற போது எந்த கதாபாத்திரத்தை பற்றி பேசுகிறாரோ அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிற பெரும் ஆற்றலோடு அவர் இருந்தார். பணம் கொடுத்து படிக்க முடியாத ஏழை மாணவர்கள் அவர் வகுப்பு நடத்திய தனிப்பயிற்சி கல்லூரிக்கு வெளியே இருக்கிற கூரைச்சுவருக்கு பின்னே இருந்து பாடம் கேட்ட வரலாறு உண்டு. எந்த நாட்களில் அவர் வகுப்பெடுக்கிறார் என்று தமிழ்நாட்டிலே மதுரையில் இருந்த திரையரங்குகளில் ஸ்டில் போடுவாங்க. இடைவேளையில் இன்னைக்கு இந்த நாளில் இந்த நாளில் வகுப்பெடுக்கிறார் என்று அவரிடத்திலே படித்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அரசியல் வகுப்பில் இலக்கியம் பேசியதில்லை எஸ்ஆர்கே, இலக்கிய வகுப்பில் அரசியல் பேசியதில்லை எஸ்ஆர்கே. அவருக்கு மார்க்சியம் தெரியும், அவருக்கு காந்தியம் தெரியும், வள்ளுவம் தெரியும். எந்த அளவிற்கு வள்ளுவன் கம்பனுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறான் என்று கம்பனில் வள்ளுவன் என்று ஒரு ஆய்வு நிலை அவர் எழுதியிருக்கிறார். அதுவும் மறுபதிப்பில் கிடைக்கவில்லை. ஆமாம், எங்கெங்கெல்லாம் கம்பன் வள்ளுவனை துணைக்கு அழைத்து கொண்டு தன் காப்பியத்தை நடத்தி போகிறார் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் இலக்கியத்தில் அது இளங்கோவாக இருந்தாலும் கம்பனாக இருந்தாலும் பாரதியாக இருந்தாலும் வள்ளுவனின் சார்பும் சிந்தனையும் இல்லாமல் ஒரு படைப்பை தமிழில் யாரும் எழுதிவிட முடியாது என்பது வள்ளுவனின் சிறப்பு. அவன் காலத்தால் மூத்தவன் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் முன்வைத்த மேலான அறக்கருத்துக்கள் இன்றி ஒரு படைப்பை உருவாக்கிவிட முடியாது என்கிற அளவிற்கு வள்ளுவன் எல்லா பிற்காலத்திய படைப்புகளிலும் ஆட்சி செலுத்துகிறான். அப்படி கம்பனில் எந்த அளவுக்கு வள்ளுவன் ஆட்சி செலுத்துகிறான் என்பதை ஒரு தனி நூலாக எழுதிய பெருமையும் எஸ்ஆர்கேக்கு உண்டு. தன் வாழ்நாளின் இறுதி கட்டங்களில் பர்கின்சன்ஸ் நோயால் அவதிப்பட்டார். ஆனால் அப்போதும் ஆங்கில வகுப்பெடுப்பதையோ யாராவது வழிமறித்து போய் நின்று அவரிடத்தில் பணம் கட்டி படிக்காத ஒரு மாணவர் கூட நிறுத்தி ஒரு சந்தேகம் கேட்டால் நீ யார் என்ன என்று கேட்காமல் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட அந்த இடத்திலேயே நின்று கேட்டவனுக்கு விளங்கிவிட்டது என்று அவருக்கு மனம் ஒப்புக்கொள்ளுகிற வரையில் பேசுகிற பண்பு அவருக்கு இருந்தது. அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கு பார்க்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் கால்கள் நடுங்குகிற போது நின்று வகுப்பெடுக்க முடியாது என்கிற போது அவர் பேசிய ஒலி நாடா வகுப்பறைக்கு வரும். அவர் இருக்க மாட்டார், அவர் பேசிய டேப் வரும். That will be played in this class. வகுப்பறையில் அவரது குரல் கொண்ட அவர் பேசிய ஒலி நாடா ஒலிபரப்பாகும். மாணவர்கள் அவரே இருப்பதாக கருதி கைபொத்தி கேட்பார்கள் என்றால் அந்த குரலில் எவ்வளவு ஆளுமையும் வசீகரமும் இருந்திருக்க வேண்டும். நின்று பேசிய கூட திரிப்பாட்ட முடியல. ஆளே இல்லாமல் வெறும் குரலால் அறிவால் ஆளுமையால் தன் மாணவர்களை ஈர்த்தவர் ஒரு மாணவர் சொன்னார் நேற்று முன்தினம் என்னிடத்தில், அவர் வகுப்பறையில் 20 மாணவர்கள் இருப்பார்கள், 20 பேரில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் 4 பேர் இருப்பார்கள், மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற பேராசிரியர்கள் 16 பேர் இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தி ஒரு ஆசிரியர் அவர், அவ்வளவு விஸ்தாரமான படிப்பு. ஒரு பித்தரும் உறங்கினர் என்கிற ஒரு சொல்லின் வழியாக யார் உறங்க மாட்டார்களோ அவர்களே கூட உறங்குகிற ஒரு உலகமாக இலங்கை இருந்தது என்று இலங்கையின் சிறப்பை சொல்லுவதற்கு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கம்பன் பாடிய காட்சியை அவர் வர்ணித்த விதம்தான் கம்பனின் மீது காதல் கொள்ள வைத்தது. அப்புறம் தொடர்ந்து பல ஆண்டுகள் பிறகு பல கூட்டங்களில் மிக தொலைவிலே இருந்து அவரை கேட்டிருக்கிறேன். வேறு வேறு இலக்கிய உரைகளை, ஜூலியஸ் சீசரின் நாடகத்தை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆங்கில இலக்கியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் அவருக்கு தீராத புலமை இருந்தது என்பது மட்டுமல்ல, அவருக்கு மிகச்சிறந்த சமஸ்கிருத அறிவும் இருந்தது. அவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தார் என்பது மட்டுமல்ல, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொது உடைமை கட்சி நடத்திய நாளேடான ஜனசக்தியின் ஆசிரியராக இருந்த பெருமையும் அவருக்கு உண்டு. இவர் எடிட்டர், ஆமாம், ஜனசக்தியினுடைய எடிட்டர். 1964 பொது உடைமை இயக்கத்தில் பிளவு ஏற்பட்ட பிறகு அந்த பிழவை சகித்து கொள்ள முடியாமல் அது அந்த பிழவிலே எந்த பக்கமும் நிற்க விரும்பாமல் விலகி மதுரைக்கு போன பிறகும்
கூட தன் வாழ்நாளின் இறுதி வரையில் இந்திய சோவியத் கலாச்சார நட்புறவு கழகத்தின் தலைவராக செயலராக பொறுப்பாளராக களப்பணியாற்றிய பெருமையும் சார்க்கைக்கு உண்டு. ஏனெனில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில், இந்தியாவின் உட்கட்டமைப்பில், இந்தியாவினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியில் சோவியத் சமூகத்திற்கு இருந்த பங்கை மறக்காத நன்றியோடு கொண்டாடியவர்களில் கண்ணதாசனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ்ஆர்கேக்கும் பெரிய பங்கு உண்டு. கண்ணதாசன் ஒரு சினிமாவிலேயே பாட்டாக வச்சார். ஆமாம், ஒரு சினிமா படத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர், தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகன் முத்துராமன், கதாநாயகி ஒரு ருஷிய பெண், தமிழ் சினிமா கதாநாயகன் அவன் தமிழன், அந்த பெண் ருஷிய பெண், அவளை காதலிப்பதாக ஒரு காட்சி அந்த படத்தில் வரும். ஒரு பாட்டு வேணும்னு கேட்டார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். கண்ணதாசன் கேட்டாரா, இவன் தமிழில் பண்ண அவளுக்கு எப்படியா புரியும்னு, அவர் ருஷிய பெண். ஆமாம், இல்லை எனக்கு பாட்டு வேணும். எதுக்கியா பாட்டு அப்படின்னா, அவன் ஏன் அவளை லவ் பண்ணுறான்னு நம்மளுக்கு புரியணும், அவ்வளோதானே, எழுதி கொடுத்தா போச்சுன்னா அந்த கிழமே கண்ணாசி எழுதி கொடுத்தா, நீங்கள் எமக்கழித்த நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உமக்கழித்த நன்றியே இன்று என்னை நானே உனக்கழித்தேன் செல்வமேன்னு எழுதுனார் கண்ணதாசன். எனக்கு நெய்வேலி, பிலாய், துர்காரு, ரூர்கேலா என்று இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கிய அடிப்படையான கேந்திரங்களை உருவாக்குவதற்கு சோவியத் அரசு காரணமாக இருந்தது என்று நன்றி உணர்ச்சியோடு எஸ்ஆர்கே வாழ்ந்தார். அது வெறும் நன்றி உணர்ச்சி மட்டும் இல்லை, பின்னாளில் ரொம்ப மிக சிறப்பான முறையில் அலெக்சி டால்ஸ்டாய் எழுதிய சக்கரவர்த்தி பீட்டர் என்கிற ஒரு மிகப்பெரிய நாவலை தமிழில் மொழிபெயர்த்த பெருமையும் எஸ்ஆர்கேக்கு உண்டு. ஏறக்குறைய 1200 பக்கங்கள் கொண்ட நாவல் அது. அது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புக்குரியது. அதே போல ருஷ்ய இலக்கியங்களிலேயே மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் நிக்கலாய் ஆந்த்ரோக்ஸ்கியினுடைய வீரம் விளைந்தது என்று ஒரு நாவல் இருக்கிறது. இரண்டு பாகங்கள் கொண்டது. இரண்டாம் உலக மகாயுத்தத்தில் நாஜி படைகளுக்கு எதிராக சோவியத் வீரர்கள், சோவியத் படைகள் நிகழ்த்திய வீரத்தை ஒரு மனிதனின் கதாபாத்திரத்தின் வழியாக பேசுகிற ஒப்புயர் பெற்ற ஒரு நாவல் வீரம் விளைந்தது. அதை முதலில் தமிழுக்கு மொழிபெயர்த்து கொண்டு வந்த பெருமையும் எஸ்ஆர்கேக்கு தான் உண்டு. வீரம் விளைந்து தமிழிலே கொண்டு வந்தார். அலெக்சி டால்ஸ்டாயுடைய சக்கரவர்த்தி பீட்டரை தமிழுக்கு கொண்டு வந்தார். இப்படி பல படைப்புகளை மொழிபெயர்த்து தமிழுக்கு, இன்னும் சொல்ல போனால் எஸ்ஆர்கே ஆங்கிலத்திலே இருந்து சோவியத் படைப்புகளை மொழிமாற்றம் செய்து ஆரம்பித்த பிறகு பல மொழிபெயர்ப்பாளர்கள் சோவியத் படைப்புகளை சோவியத் யூனியன் போய் படித்து ருஷிய மொழியிலே இருந்து மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். பிறநாட்டு நலறிஞர்கள் சாத்திரங்கள் பெயர்த்தல் வேண்டும் என்கிற பாரதியின் பணியை மிகச்சிறப்பாக நிறைவேற்றிய பெருமையும் எஸ்ஆர்கேக்கு உண்டு. ஆண்டு கூட எனக்கு தெரியாது, கம்பன் கழகம் வெளியிட்ட புத்தகத்தில் தான் இருக்கிறது. முதன்முறையாக 1945 ஆண்டு காரைக்குடி கம்பன் கழகம் நடத்திய விழாவிலே பங்கேற்ற பெருமை எஸ்ஆர்கேக்கு உண்டு. ஆமாம், நாடு சுதந்திரம் அடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே காரைக்குடியிலே கம்பன் அடிப்படி நடத்திய கம்பன் விழாவில் ஒரு பட்டி மண்டபத்தில் பங்கேற்று பேசிய பெருமை எஸ்ஆர்கேக்கு உண்டு என்று கம்பன் கழகம் வெளியிட்ட புத்தக குறிப்பு சொல்கிறது. அந்த முன்னுரை குறிப்பு சொல்லுகிறது. அப்படியானால் 1990களில் அவர் காலமாகிற வரையில் ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் தமிழ்நாட்டில் பேசாத ஊரே இல்லை. திருச்சி ராதாகிருஷ்ணன் அப்போ ஒரு டூட்டோரியல்ஸ் இருந்தது மதுரையில் எஸ்டிசி, அந்த சங்கர்நாராயணன் நடத்திய எஸ்டிசி என்கிற டூட்டோரியலே எஸ்ஆர்கே வேலை பார்த்தார். அதே போல ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி திருச்சியிலே இருந்தது, குமரி டியூட்டோரியர்ஸ் என்று எம்எஸ் நாடாரதை நடத்தினார். அதில் பேராசிரியராக இருந்தார் சிவகாமசுந்தரி, எஸ் ராமகிருஷ்ணன், வானமாமலை, தோத்தாத்திரி, சங்கர் நாராயணன், எம்எஸ் நாடார், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்று ஒரு பெரும் அறிவு சார்ந்த படையே தமிழகமெங்கும் போய் கம்பனின் புகழை, பாரதியின் புகழை பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவ்வளவு சிறப்புக்குரியவரை பற்றி கூகுளில் தேடினால் ஒரு சிரிப்பு கூட இல்லை என்றால் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஆற்றல் கூகுளுக்கு இருக்கிறது என்று எவராவது சொன்னால் நம்பாதீர்கள். ஆமாம், நாம் கொண்டு போய் திணித்தவைகளைத்தான் கூகுள் சொல்லுகிறது. நாம் கொண்டு போய் திணித்தவைகள் தான் கூகுளில் அதிகமாக இருக்கிறதே தவிர நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவைகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. திணித்தவைகள் நிறைய இருக்கிறது. அப்படி சேர்க்க வேண்டியவற்றில் எஸ்ஆர்கேயினுடைய புகழ், அவரது படைப்புகள்,
ஒருவேளை இந்த காப்பிரைட் சம்பந்தமாக திரு அமுதசுரபி ஆசிரியரை கேட்டால் சொல்வார், ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல் இல்லாமல் இருந்தால் எல்லா புத்தகங்களையும் இணையத்திலேயே பக்கம் பக்கமாக பதிவேற்றுகிற பணியையும் கம்பன் கழகம் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த கடந்த காலத்தில் கம்பனுக்காக நீங்கள் செய்த பெரும் பணிகளில் மிக முக்கியமானது இன்றைக்கு நீங்களும் நானும் கம்பனை கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணமான நமது முன்னோர்கள். ஆழம் கண்ட வேளம் சாதாரணமான சொல்லலை, அது யார் அந்த வார்த்தையை காயினாச்சு பண்ணான்னு தெரியல. அடையங்கப்பா, ஆமாம், ஆழம் கண்ட வேளம். அப்படியானால் ஆழம் கண்ட வேளம் என்று எஸ்ஆர்கேயினுடைய எல்லா படைப்புகளையும் இங்கே பேசிவிட முடியுமா? கம்பசூத்திரம், கம்பன் கண்ட அரசியல். கம்பன் கண்ட அரசியல் என்பது எஸ்ஆர்கே விரும்பிய அரசியல் தான். எல்லாருக்கும் இல்லாமல் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்ட பொதுவுடைமை தத்துவ கருத்திற்கு ஒப்பான ஒரு சூழல் கோசலையிலே இருப்பதாக கம்பன் பாடியதாலேயே கம்பன் மீது காதல் இருக்கிறது அவருக்கு. அப்படி ஒரு கோசலை இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. ஆமாம், ஆனால் கோசலை எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் ஆசைப்பட்டான் பாருங்கள். அது 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு நான் விரும்புகிற ஒரு சமதர்ம சமுதாயத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் கம்பன் காதலித்தான் என்பதாலேயே கம்பன் கண்ட அரசியல்தான் இந்த உலகத்திற்கு ஒப்பான அரசியல் என்று முன்மொழிந்தார் எஸ்ஆர்கே. அந்த புத்தகம் அதுதான். அதே மாதிரி சீதையை பற்றி எழுதிய புத்தகம். நண்பர்களே, நான் நிறைவாக ஒரு புத்தகத்தை மிகச் சுருக்கமாக எஸ்ஆர்கேயின் மாண்பையும் சிறப்பையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்கிறேன். அது சிறியன சிந்தியாதான் என்ற ஒரு புத்தகம், வாலியை பற்றிய ஒரு புத்தகம். வாலிவதம் சரியா தவறா? இன்றைக்கும் பட்டிமண்டபம் நடத்துகிறோம். பட்டிமண்டபங்களின் நோக்கம் என்ன என்று குன்றக்கடியடிகளாரோடு பட்டிமண்டபத்தில் பேசியவனாக நான் சொல்கிறேன். பட்டிமண்டபங்களின் நோக்கம் காப்பியத்தின் பெருமையை கேட்போர் உணர்ந்து சிறப்பற செய்வதற்குத்தான். கதாபாத்திரங்களின் மேன்மையை காப்பியத்தை கம்பன் நடத்தி செல்லும் பேரழகை தமிழை மொழியை அதன் அழகை சிறப்பை பார்ப்போர் உணரும்பட உணர்த்துவதற்காக ஒரு சிறு நாடகம்தான் பட்டிமண்டபம். ஆனால் அது இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று உங்களுக்கு தெரியும். யாரோ ஒரு கவிஞன் எழுதினான், கற்பிற்சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்றே பட்டிமண்டபங்கள் வந்துவிட்டது. கண்ணகி என்று பேசுகிறவர்கள் மாதவி ஒரு மாதிரின்னு பேசுகிறார்கள். மாதவின்னு பேசுகிறாள் கண்ணகி கோவலினை பிரிந்து தனியாகத்தானே இருந்தாள்னு ஆரம்பிக்கிறான். இதே ஆட்களை இதே அணியே ஒரு 2 மாதம் கழித்து மாதவின்னு பேசுகிறாள் கண்ணகின்னு பேசுகிறான், கண்ணகின்னு பேசுகிறாள் மாதவின்னு பேசுகிறான். ஒரு கவிஞன் எழுதினான், கண்ணகியும் மாதவியும் கற்போடு தான் இருந்தார்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 300 ரூபாய்க்காக கற்பை விட்டது இவர்கள் தான். இலக்கியத்தின் பட்டிமண்டபத்தின் நோக்கம் அது அல்ல. கும்பகர்ணனே வீடனே என்று பேசுகிறவர்கள் ஒருபோதும் பிற கதாபாத்திரங்களை தாழ்த்தி பேசிவிடக்கூடாது. எனக்கு அதில் ஒருபோது உடன்பாடு இல்லை. அப்படி யாராவது தாழ்த்தி பேசினால் அது காப்பியத்திற்கும் காப்பியத்தின் போக்குக்கும் செய்கிற மதிப்பு குறைவு என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குமான உயிர்ப்பை ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குமான தேவையை கம்பன் உணர்ந்து வைக்கிறான். ஒரே ஒரு காட்சியில் ராமன் தான் வில்லையை முடித்தான் என்கிற செய்தியை சீதைக்கு வந்து சொல்லி போகிற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அவள் தோழி நீலமாலை என்று அவளுக்கு பெயர். நீலமாலை வந்து சொல்லவே இல்லை, அதுதான் கம்பனுடைய சிறப்பு. ராமன் தான் வில்லையை முடித்தான் என்று சொல்ல வந்தவள் சொல்லவே இல்லை. வந்தடி தொழுதிழல் வழங்கும் ஓதையெல்லாம் கம்பன் வந்து அரசகுமாரியை வணங்கி ராமன் வில்லை முடித்தான் என்று சொல்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியிலே வணங்க மருந்து ஏதோ கூவுகிறாள், ஏதோதோ ஓசை எழுப்புகிறாள். அவள் எழுப்புகிற மகிழ்ச்சியின் ஓசையிலேயே முடித்தது ராமனாக இருக்க வேண்டும் என்று சீதை ஊகித்துக் கொள்கிறாள் என்று கம்பன் போகிறானா? ஒரு காட்சியில் வந்து போகிற கதாபாத்திரத்திற்கு கூட அவ்வளவு அழகும் ஜீவனும் கம்பன் வைக்கிறான். அப்படி காப்பியத்தின் போகில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வாலி. வாலிவதம் சரியா தவறா? சரி தவறு என்கிற பட்டிமன்ற விவாதங்களுக்கு போக வேண்டாம். எஸ்ஆர்கே அதை எப்படி அணுகுகிறார் என்று பார்க்கலாம். எஸ்ஆர்கே அது ரொம்ப இன்னும் சொல்ல போனால் கம்பராமாயணத்தில் மிகுந்த நாடகத்தன்மை உள்ள பகுதி வாலிவத பகுதி. கம்பன் அவ்வளவு கெட்டிக்காரன், ஒவ்வொன்றுக்கும் மறுபேச்சு பேசுகிற இலக்குவன் சுக்ரீவனோடு நட்பு ராமன் கொண்ட பிறகு பேசவே இல்லை. ஏனென்றால்
உண்மையுமான உயிர்ப்புமான தம்பியாக இருக்கிற சுக்ரீவனுக்கு சொந்த சகோதரனை கொல்வதற்கு ஆள் சேர்க்கிற ஒருவரை நம்புவதில் உடன்பாடில்லை. இவனை நம்பி எப்படி நாம் போகலாம் என்று கோபம் சுக்ரீவ் இலக்குவனுக்கு இருக்கிறது. ஆனால் படைத்துணையாக சுக்ரீவனை ராமன் சேர்த்துக்கொள்வதற்கு எதிராக தான் எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக இலக்குவனை பேசவிடாமல் மௌனம் காக்க வைக்கிறான் கம்பன். அது கம்பன் வேலை தான், எல்லாமே ஒன்றுமே இல்லை. அயோத்தியில் பெண்கள் பார்க்குறாங்க, மிதிலையில் பெண்கள் பார்க்குறாங்க ராமனை, கம்பன் பார்க்க வைக்கிறான். எப்படி பார்க்க வச்சான்? தோல் பார்த்தவங்க தோலையே பார்த்தாங்க, கால் பார்த்தவங்க காலை, உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டுலாம், காலை பார்த்தவங்க காலையே பார்த்தாங்க, கையை பார்த்தவங்க கையே பார்த்தாங்க. ஏன் முழுசாக பார்க்கலையா? முழுசாக பார்த்தவங்க யாருமே இல்லை, நீ ஏன் பாடுனா? அதான் கம்ப சூத்திரம். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் என்று பாடுவது யாரும் பார்க்க முடியவில்லை என்பதல்ல, சீதையை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது. அதுதான் சூத்திரம். வேறு யாரும் பார்ப்பதை விரும்பல அவன். அதனால தான் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமலம் என்ன தாள் கண்டார் தாளே கண்டார், அதுக்குள்ள போயிட்டானான். ஆமாம், அது உங்களை ஏன் தோள்? அதான் சூத்திரம், கம்ப சூத்திரம். ஏன் கண்களை பார்க்கக்கூடாதா? கண்களை பார்த்தா என்ன ஆகும்? கவ்வி ஒன்றை ஒன்று ஆயிரும் இல்லையா? அதனால எந்த பெண்ணும் ராமனின் கண்களை பார்க்கக்கூடாது. கண்ண கதுப்புகளை பார்க்கவில்லை, உதிர்களை பார்க்கவில்லை, தோளைத்தான் பார்க்கிறார். ஏன்? அது தாடகையை வென்ற தோள், அது தாள். எந்த தாள்? அகலிகை உயிர்ப்பித்த தாள். அதுல கூட கம்பனை பாருங்க, முதல் நூலான வால்மீகியிலே ராமனுடைய கால் கல்லின் மீது படுகிறது, பிறகு அகலிகை வருகிறாள். கம்பனுக்கு உடன்பாடு இல்லை. வேறொரு பெண் ராமனை பார்ப்பது எப்படி உடன்பாடு இல்லையோ, இன்னொரு பெண் கல்லாயிருந்த போதும் அவள் மீது ராமனின் கால் படுவது கம்பனுக்கு உடன்பாடு இல்லை. கால் படுறதுக்கு முன்னாலேயே துகள் பட்டே உயிர் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே இன்னொருவன் கைப்பட்டதால் கல்லாய் கிடக்கிற ஒரு பெண்ணின் மீது இவன் காலும் பட்டாங்க இந்த பழி வரக்கூடாது என்று அவன் பாருங்க எப்படி எழுதியிருக்கான், யோசிச்சிருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே இன்னொருவன் கைப்பட்டதாலே கல்லாய் கிடக்கிறாள், இது கால்பட்டு அப்புறம் அவனுக்கு யாரு கௌதமனுக்கு புத்தி சொல்வது? எனவே ராமன் கால் படக்கூடாது. ராமன் காலிலே இருந்து புறப்பட்ட துகள் பட்ட மாத்திரத்திலேயே அகலிகை. இதுதான் கம்பசூத்திரம். ஒரு பேராசிரியர் சொன்னார், எனக்கு இன்னும் வியப்பாகிவிட்டது, ஏன் கம்பன் துகள் என்றான் தூள் சொல்லலன்னா? நயம். தூள் சொன்னா தூள்ல கால் இருக்கான், தூள்ல நயந்தானே உங்களுக்கு, தூள்ல கால் இருக்கு, அதனால தூள் வேண்டாம்னு துகள் போட்டான். இப்படி நயமா 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 காப்பியத்தை கம்பன் நடத்தி கொண்டு போகிறான். இப்ப நாம எதுக்கு பேசணும்? அதை சுவைதானே, இன்பந்தானே, பேரின்பந்தானே. மொழியின் வழியாக புதிய பார்வையை புதிய உணர்வுகளை கம்பன் நமக்கு தருகிறான். அப்படி ஒரு மாபெரும் கதாபாத்திரமாக இந்த காப்பியத்தில் வாலியை உருவாக்குகிறான். சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நெருக்கம் வந்த பிறகு இலக்குவன் பேசவே இல்லை. கம்பன் விரும்பினால் பேசுவான், கம்பன் விரும்பாவிட்டால் பேச மாட்டான். முதலையிலே இருக்கிற பெண்கள் ராமனை பார்க்க முடியாது, கம்பன் அனுமதிக்க மாட்டான். ஆனால் சூர்பனகை பார்ப்பாள், கம்பன் தடுக்க மாட்டான். அதுவும் தலை முதல் கால் வரை பார்ப்பாள், சேர்ந்து கம்பனும் பார்ப்பான். ஏன்னா அப்படி பார்த்தால் தானே காமம் முற்றும், கதை போகும். இப்போ யார் பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்க்க செய்வதும், யார் பார்க்கக்கூடாது என்று கம்பன் விரும்புகிறானோ, ஒன்றுமே இல்லை. முதல் நூலில் மூல நூலில் அசைவ உணவு பழக்கம் ராமனுக்கு உண்டு. மது அருந்துகிறவன் மூல நூலில், இறைச்சி உண்ணுகிறவன் வழி நூலான கம்பராமாயணத்தில் அது இல்லை. அப்ப இன்னும் நுட்பமாக சொன்னால், ராமன் என்ன சாப்பிட வேண்டும் என்பதே கம்பன் தான் தீர்மானிக்கிறான். பௌத்தமும் சமணமும் தழைத்து ஓங்கி சைவத்திலும் வைணவத்திலும் கொல்லாமையும் உண்ணாமையும் வந்துவிட்ட ஒரு காலத்தில் காப்பியம் எழுதிய விரும்பிய கம்பன் தன் கதாபாத்திரம், அறத்தின் வழியாக உலகத்தின் எல்லா உயிர்களையும் காக்க வந்த தன் கதாபாத்திரம் அசைவ உணவு உண்பதை விரும்பவில்லை. எனவே அவனை சைவமாக்கிய பெருமை கம்பனுக்கு தான். இப்படிதான் காப்பியத்தை நீங்க பார்க்கணும். அவன் விரும்புகிற திசையில் காப்பியத்தை நடத்துகிறான், இலக்குவன் பேசவே இல்லை. சுக்ரீவன் போய் மல்லுக்கு அழைக்கிறான்,
எந்த வாலியை பார்த்து அஞ்சி மறைந்து நடுங்கி நின்றானோ அந்த சுக்ரீவன் போய் வா என்று கூப்பிடுகிறான். அவன் கூப்பிட்ட உடனே வாலிக்கு கோபம் இருக்கிறது. நமக்காக அஞ்சி ஓடி ஒளிந்தவன் நம்மை போர் கிடைக்கிறானே, உண்டு இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும் என்று வாலி புறப்படுகிற போது தாரை தடுக்கிறாள். இங்க எஸ்ஆர்கேயோட சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? வாலி சுக்ரீவனின் குரல் கேட்டு போருக்கு புறப்படுகிற போது தாரை தடுப்பதை தூலிய சீசர் அரசவைக்கு போகிற போது சீசரின் மனைவி தடுப்பதற்கு ஒப்பாக காட்சிப்படுத்துகிறார். அவர் கலிபோர்னியா சீசர் நாடகத்திலே சொல்வார், இரவு நான் ஒரு கனவு கண்டேன், பகலில் ஆந்தைகள் அலறியது, மாந்தர்கள் வாழும் நகரத்தில் ஒரு சிங்கம் நடந்து திரிந்தது, மக்கள் தீ மிதித்து தெரிந்தனர், எங்கோ புறப்பட்டு வந்த தீயில் நெருப்பு சுழன்று கொண்டே இருந்தது, கொடுங்கனவுகள் என்னை சுற்றி வந்தது, சீசர் நீ போகாதே, உனக்கு எதிரில் நடந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன், போகாதே என்று கலிபோர்னியா வற்புறுத்திய போது சீசர் சொன்னான், சீசர் போவான், பறக்கையில் சீசர் போவான், அச்சம் சீசரின் பெயர் கேட்டால் அஞ்சும் நான், அச்சம் சீசரின் பெயர் கேட்டால் அஞ்சும் போவான், போனான் கொல்லப்பட்டான். என்ன சொல்லப்பட்டது அவனுக்கு? உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை கொள்வார்கள் என்று. அதுவே நடந்தது. ஆனால் கொலைவாளி நெஞ்சில் ஏந்திய பிறகு என்ன சொன்னான் சீசர் உங்களுக்கு தெரியும், யூ டூ நீயா புருட்டஸ், நீயுமா நீயுமா என்று கேட்டான். ஜூலிய சீசர் நாடகத்தில் ஜூலிய சீசரும் கலிபோர்னியாவும் பேசுகிற அதே உரையாடலை வாலிக்கும் தாரைக்குமான உரையாடலோடு எஸ்ஆர்கே ஒப்பிட்டு எழுதுகிறார் என்று சொன்னால் இருமொழி புலமை இல்லாத, இரு காப்பியங்களில் வாசிப்பில்லாத ஒரு கலைஞனால் அதை எழுதிவிடவே முடியாது. தாரை தடுத்தும் அஞ்சற்க நான் போகிறேன் போறான். கலிபோர்னியா புரூட்டஸால் உனக்கு மரணம் வரும் என்று சொல்லவில்லை, ஆனால் தாரை சொல்லுகிறாள், உன் தம்பி ராமன் என்றொருவனை அழைத்து கொண்டு வந்து விட்டான், என் மீது கொண்டு அன்பின் மிகுந்தவர்கள் எனக்கு சொன்னார்கள் நீ போகாதே. நான் இந்த இடத்தில்தான் வாலியின் கதாபாத்திரத்தை எஸ்ஆர்கே கம்பனும் உயர்த்துறான். வாலி சொன்னா, என்னை கொள்வதற்கு ராமன் வந்தான் என்றா நீ சொல்கிறாய், அறத்தின் ஆறும் ஒழுக்கலாம் வாழ வந்தவன் என்னை கொள்வான் என்றா நீ சொல்கிறாய், உன் பெண்மையால் பிழைத்தாய் நான், என் ராமனை பற்றி நான் அறிந்த ராமனை பற்றி நீ இவ்வளவு பிழையாக சொன்னதும் நீ மனைவி என்பதற்காக உன்னை மன்னிக்கவில்லை, நீ பெண் என்பதால் மன்னிக்கிறேன். ரெண்டு நிறைய வேறுபாடு இருக்குது, ஏன்னா மனைவியாக இருந்தால் பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் சார், அப்படி பார்க்காதீங்க, இது ராஜபார்வை. நீ மனைவி என்பதால் உன்னை மன்னிக்கவில்லை, நீ பெண் என்பதால் மன்னிக்கிறேன். ராமன் இந்த உலகத்திலே அறத்தை நிலைநிறுத்த வந்த ராமன் எப்படி என்னை கொள்வான்? அடுத்த வார்த்தை கேட்கிறான், மற்றவள் மகனுக்கு மலர்ந்த முகத்தோடு அரசாட்சி கொடுத்தவன் எப்படி என் அரசாட்சியை பறிக்க வருவான்? உள்ள கேள்விதான். தாரையை பார்த்து கேட்கிறான், தன் மாற்றாள் மகனுக்கு அரசாட்சியை மலர்ந்த முகத்தோடு கொடுத்தவன் என் அரசாட்சியை எப்படி பறிக்க வருவான்? ஒருபோதும் பறிக்க மாட்டான். என்ன கம்பன் காட்டுகிற சித்திரம் என்ன உங்களுக்கு? எங்கோ கிஷ்கிந்தையில் வாழ்ந்த வாலிக்கு அயோத்தியில் நடந்ததெல்லாம் தெரிந்திருக்கிறது. ராமனை பற்றிய முழு அறிவும் வாலிக்கு இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்கிறான், தாரை உலகமே சேர்ந்து நெருக்கினாலும் துணையில்லாமல் வெல்லக்கூடிய ஆற்றலுடைய ஒருவன் என்னை கொள்வதற்கு சுக்ரீவனை துளைக்கழைத்தான் என்று சொல்லலாமா? நீ தன் வில்லினாலே தன் அம்பினாலே உலகத்தையே வெல்லும் ஆற்றல் உடைய ஒருவன் என்னை கொள்வதற்கு சுக்ரீவனை துணைக்கழைத்தான் என்று சொல்வது தவறு இல்லையா? எனவே அவனை செய்திருக்க மாட்டான். இன்னொன்று உனக்கு தெரியுமா? தன் தம்பியை விடவும் இம்பர் உலகத்தில் தம்பியரினும் வேறு உயிர் இல்லை என்று கருதிய ஒருவன் அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள வருவானா? எனவே இல்லை. நம்பிக்கையோடு வாலி போகிறான். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். மறைந்திருந்து அம்பு எய்துகிறான் ராமன். நண்பர்களே, ராமபாணத்தை தடுக்கும் வலிமை
ராமாயணத்தில் எந்த கதாபாத்திரத்திற்கும் இல்லை. அதை கையில் பற்றி நிறுத்துகிற ஆற்றல் உடையவன் வாலி ஒருவன் தான். அவன் கையை விடுவிக்கிற வரையில், அவன் கையை விடுவிக்கிற வரையில் மேற்கொண்டு பயணம் போகிற ஆற்றல் ராமபாணத்திற்கு இல்லை. அவ்வளவு வலிமையை வாலிக்கு தர்றான் கம்பன். பிடிச்சிட்டான், போகல, கடந்து போகலது, நிக்குது. அவன் விட்டது பிறகுதான் போகுது. அவன் மனது வைக்கிற வரையில், அவன் உரையாடி திருக்கிற வரையில், அவன் பேசி திருக்கிற வரையில், அவன் கேள்வியெல்லாம் கேட்டு முடிக்கிற வரையில், அவன் எல்லாம் சொல்லி முடிக்கிற வரையில் அம்பை பற்றி கொண்டிருக்கிறான். இவர்களே இவ்வளவு நம்பிக்கையோடு வந்தான் பாருங்கள். உண்மையில் கொல்லப்பட்டது வாலி அல்ல, வாலி ராமன் மீது வைத்த நம்பிக்கை. அது போச்சு, அது செத்து போச்சு. அப்புறம் கேட்டான், என்னமோ கேள்வியெல்லாம் கேட்டான். நீண்ட பகுதி. ஆமா, திரும்ப யாராவது பட்டிமண்டலங்கள் பேசினப்ப கேளுங்க, நிறைய செய்திகள் கிடைக்கும். நீயான்னு கேட்டான், எதுக்குன்னு கேட்டான். பொண்டாட்டி காணா போயிட்டான்னு புத்தி பேதில் வச்சு போச்சா அவனுக்கு? என்ன கேட்கணுமோ அவ்வளவும் கேட்டான். ஆனால் அவ்வளவும் கேட்டுட்டும் தன் நிலை உணர்கிறான். நீங்கள் ஒரு கதாபாத்திரம் எந்த உயரத்திற்கு போகுதுன்னா, கொன்றவனிடத்திலே சொல்கிறான், என் தம்பியை கொன்று விடாது. என்ன அவனும் தண்ணி கண்ணி போட்டு நான் தகராறு பண்ணிடுவான். என்னை கொண்டது மாதிரி அவனை கொண்டுறாத. மகனை அழைக்கிறான், அங்கதனை ஒப்படைக்கிறான். உயிர் பிரியும் தருணத்தில் தந்தை அருகில், தந்தையை கொன்றவன் மகனை அழைத்து, நீ அவனை உன் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயிரிழக்கும் தருவாயில் சொல்லுகிற காட்சியை வைத்த கம்பன் அந்த களத்தில் மறந்தும் தாரையை கொண்டு வரவில்லை. தாரை வந்து அழுவதற்கு முன்பாகவே ராமன் அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று கம்பன் முடிவு செய்கிறான். ஏன்னா தந்தை இறந்த பிறகு தாயிர் அழுத கண்ணீர் அவனுக்கு தெரியும். எல்லாவற்றை விடவும் வாலியை தாரை தடுத்த போது மூல நூலிலே வாலியின் சொற்களை ஏற்றுக்கொண்டு, தாரையின் சொற்களை ஏற்றுக்கொண்டு வாலி சொல்கிறான், நான் அவனை அடித்து விட்டு வருகிறேன்னு தான் சொல்கிறான். நான் வேறு அடித்து வந்துடுறேன், வால்மீகில அடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனால் கம்பன் அடித்து விட்டு வருகிறேன் என்று வைத்து விட்டால், அப்படி வருகிற வாலியை ராமன் கொன்றால் பழி இன்னும் பெரிதாகிவிடும் என்று இந்த நூலிலே கம்பன் தார இடத்திலே அவனை முடித்து வருகிறேன்ட்டு வர்றான். ஒரு சொல்தான் மாற்றிக்கிறான் கம்பன். அப்போ முடித்து வருகிறேன்னாக்க, கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறவனை கொன்றால் பிழையில்லை என்று வாசிக்கிறவன் மனதில் ஒரு நாடகத்தின் காப்பியத்தின் தன்மையை ஏற்றுவதற்காக. இவ்வளவும் நடந்து முடிந்து தன் மகனையும் ஒப்படைத்து, நான் தவறு செய்திருந்தால் தாயின உயிருக்கு நல்கி என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறியன சிந்தியாதானாக வாலியின் கதாபாத்திரத்தை எழுதி முடித்துவிட்டு காப்பிய சிறப்பையும் காப்பியத்திற்குள் ஜூலியஸ் சீசரையும் ஏன் டெஸ்டிமோனாவை ஒத்தலோ கொண்டு விடுகிறான் படுக்கையறையில் சந்தேகத்தின் பேரில். உனக்கு இது யார் செய்தது என்று உயிர் பெரும் தெருவாயிலே டெஸ்டமோனாவை தாதி வந்து கேட்கிறாள். டெஸ்டமோனா ஒத்தலவை காட்டி கொடுக்கவில்லை. அப்படித்தான் உயிர் பெருவையும் தெருவாயில் மகன் அங்கதன் வந்தபோது கூட ராமனை காட்டி கொடுக்கவில்லை. மாறாக கொன்றது அவனே ஆன போதிலும் அவனே உன் கொற்றவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கிற மாபெரும் கதாபாத்திரமாக வாழி நடக்கிறான். எல்லாம் சரி. இதில் எஸ்ஆர்கேயினுடைய பாத்திரம் என்ன? எஸ்ஆர்கே இறுதியாக நிறைவாக அந்த புத்தகத்திற்கு என்ன சொல்கிறார்? அப்படியானால் வாலி கொல்லப்பட்டது எதனால்? விதி இல்லை, விதியின் வழிதான் வாலி கொல்லப்பட்டான் என்பதை எஸ்ஆர்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலப்பதிகாரம் வேண்டுமானால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று நாட்டுதும் நாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோடிகளே தீர்க்கமாக சொல்லிவிட்டார். ஆனால் எஸ்ஆர்கே என்ன சொல்கிறார்? ராமன் காடு போக நேர்ந்த போது ராமன் என்ன சொன்னான்? விதியின் பிழை என்று என்றான் இல்லையா? ராமன் சொன்ன விதியை நம்பினான் ராமன். நான் காட்டிற்கு போக நேர்ந்தது விதியின் பிழை என்று சொல்லிட்டான். அதையே வசித்தனும் சொன்னான். ராமன் காட்டுக்கு போக நேர்ந்த போது என்ன சொன்னான்? ஊழை வெல்லத்த வெல்லவர் யார் உண்டோ அப்படின்னு வசித்தன் சொன்னான். ராவணன் போருக்கு போக சென்ற போது கும்பகர்ணன் என்ன சொன்னான்? விதி உந்தி தள்ளத்தான் நான் போகிறேன் என்று சொன்னான். சீதையை தீயற்றுவதற்கு முன்பு விதியை வெல்ல வல்லார் யாரோ என்று இலக்குவன் ராமனை பார்த்து கேட்கிறான்.
எஸ்ஆர்கே சொல்லுகிறார், ராமனே விதி வலியது என்று சொல்லியிருந்தாலும், வசிட்டனே விதி வலியது என்று சொல்லியிருந்தாலும், இறந்து கிடந்த வாலியின் உடல் மீது விழுந்து தாரை விதி வலியது என்று சொல்லியிருந்தாலும், நெருப்பு மூட்டுவதற்கு முன்பு விதியின் வலியின் முன்பு நாம் வெல்ல முடியாது என்று இலக்குவனே சொல்லியிருந்தாலும், விதிதான் என்னை உந்தி தள்ளுகிறது என்று கும்பகரனே சொல்லியிருந்தாலும், எஸ்ஆர்கே எழுதுகிறார், இது அந்த காப்பியத்தின் உடே விதியின் வலிமையை மீற முடியாமல் சூழலில் சிக்கிக்கொண்ட கதாபாத்திரங்களின் குரலே அன்றி காப்பியத்தின் குரல் அல்ல என்று எழுதுகிறார். கம்மன் என்கிற காப்பியத்தினுடைய ஆதாரம் விதி அல்ல. அப்படியானால் வாலி கொல்லப்பட்டது விதியாலா? இல்லை. ஏன்? வாலி ராமன் வருவதற்கு முன்பே ராவணனுடன் நட்பு கொண்டுட்டான். ராவணனை தன் வாலில் கட்டி அடிக்கிறான் வாலி. இறந்து உயிர் பிச்சை கேட்கிறான் ராவணன். உயிர் பிச்சை தந்த வாலி அவனோடு நட்பு போடுகிறான். நட்பு கொண்ட வாலி என்ன சொல்கிறான்? உனக்கு எது தீமை வந்தாலும் அது எனது, எனக்கு தீமை வந்தாலும் உனது என்றால், ஒருவேளை சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுக்கு எதிராக ராமன் போர் புரிய போனால் வாலி எங்கே நிற்பான்? கூட்டணி விவகாரம் இன்னைக்கு பிரச்சனையா தானே? நான் கமலாமேனு தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, அதனாலே தான் அரசு இழந்து ஒளிந்து கிடந்த சுக்ரீவனை பார்க்க போக சொன்ன கந்தர்வனும் சவரியும் அதிகாரத்திலே இருந்த வாலியை போய் பார்க்குமாறு ராமனுக்கு சொல்லவில்லை. சார் எழுதுகிறார், ஏன்னா ஒருவேளை வாலியை பார்க்குமாறு சொல்லியிருந்தால் வாலி ராவணனுக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக அறியாத பருவத்தில் ராவணனோடு சேர்ந்து விட்ட காரணத்தினால் இப்போது ராமனோடு சேர முடியாத ஒரு நிலைமை வாலிக்கு வருகிறது. விதி அல்ல, சிற்றினம் சேர்ந்ததாலே வாலி கொல்லப்பட்டான். சிற்றினம் சேராமல் இருந்தால் பெரியாரை துணை கோடலாம். வாலியால் ராமனை ஏன் சேர்த்து கொள்ள முடியவில்லை, அல்லது ராமனால் வாலியை ஏன் சேர்த்து கொள்ள முடியவில்லை என்றால், ராவணனோடு அறியாத பருவத்தில் வாலி பூண்ட நட்பு சிற்றினம் சேர்ந்ததால் பெரியாரின் உறவு வாலிக்கு கிட்டாமல் அது மரணத்திலே போய் முடிந்தது. கீழோர் உறவு, தாழ்ந்தோர் உறவு மரணம் வரை இட்டு செல்லும் என்பதற்கு கம்பன் உதாரணம், வாலி உதாரணம் என்று கம்மனிலே இருந்து மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் திருக்குறளுக்கு போனால் சிற்றினஞ்சேராமை பெரியாமை துடைக்கோடல் என்று அடுத்தடுத்து அதிகாரங்களை வைத்ததன் வழியாக சிற்றினம் சேர்ந்ததாலே தான் வாலி கொல்லப்பட்டான் என்று, விதியால் அல்ல என்று எழுதுவதன் வழியாக விதி வகுத்த நீதிகளை மீறி வாழ்க்கையின் அறநெறிகளை போதிப்பதுதான் கம்ப சூத்திரம். அதுவே கம்ப காப்பியத்தின் அடிப்படை. அடிநாதமாக அடிச்சரடாக கம்பன் வலியுறுத்துவது அறம். அறம் அதுவே காப்பியத்தின் நோக்கம் என்று சிறிய புத்தகத்தில் பேருண்மையை நிலைநாட்டிய பெருமை எஸ்ஆர்கேக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஒரு இரண்டு நிமிடங்கள். கம்பனில் ஆழம் கண்ட வேழம் என்று இந்த பேச வருகிறவர்கள் இந்த மேடையில் தாங்களும் அந்த கம்பனில் ஆழம் கண்ட வேழம் என்பதை நிரூபிக்கிற அதிசயம் இந்த மேடையில் தான் நடக்கிறது. நீங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். நீங்களே இன்னொரு ஆழம் கண்ட வேழமாக இங்கே அற்புதமான தகவல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். பேராசிரியர் எஸ்ஆர்கேவை பற்றிய சிறப்பு செய்தி என்னவென்றால், 18-19 நூற்றாண்டுகளிலே மேல்நாட்டு இலக்கியங்களிலே படைத்து காட்டிய அந்த உள்ளூர் காட்சிகளை எல்லாம் கம்பன் 10ஆம் நூற்றாண்டிலேயே உலக காட்சியாக மாற்றி கொடுத்திருக்கிறான் என்கிற அதிசயத்தை மன்னிக்க வேண்டும். ஒரு சிறு செய்தி, விதியினால் அல்ல மதியால் தான் நீங்கள் தேர்வு செய்கிற வாழ்க்கை அமையும் என்பது எஸ்ஆர்கே அந்த புத்தகத்தில் நிறைநிறுத்துகிற உண்மை. இல்லை இல்லை, விதிதான் என்று நம்புகிறவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு கதை இருக்கிறது. மறைந்திருந்து ராமன் யாரை கொன்றான்? வாலியை கொன்றான். செய்த பழிக்கு, செய்த பாவத்திற்கு பரம்பொருளாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் என்று நம்புவது காப்பியங்களிலே நம் முன்னோர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் தொடர்ச்சியாக ராமாவதாரத்தில் எந்த ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்றானோ அதே ராமன் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனாய் கிடக்க எந்த வாலி கொல்லப்பட்டானோ அவனே வேடனாக மறைந்திருந்து கொன்றான் என்று நம்புகிறவர்களும் இந்த நாட்டிலே உண்டு. ஒரு கதை இது.
ஆனால் இந்த விதியின் கதையையும் மீறி விதி என்பது நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொருளில் மாற்ற முடியாது என்பதல்ல. எது விதி என்று கேட்டால் முகமது நபிகள் சொன்னார், இரண்டு காலையும் தூக்கிவிட்டு நிற்க முடியுமான்னு கேட்டார். இரண்டு காலையும் தூக்கிவிட்டு நிற்க முடியாது, அதுதான் விதி. அந்த விதியின் கோட்பாடு என்பது மதியின் வழியாக செல்ல வேண்டும், அப்படி வாலி செல்லவில்லை என்பதாலே தான் வாலி கொல்லப்பட்டான் என்கிற குறிப்பை ஆழமாக திருத்தமாக காப்பியம் படிப்பவர்களின் மனதில் அறநெறிகள் தோன்றும் விதத்தில் அந்த காப்பியத்தை நடத்தி சென்ற பெருமை கம்பனுக்கு உண்டு என்றால் அது நமக்கு உணர்த்திய பெருமை எஸ்ஆர்கேக்கு உண்டு. ஆசிரியரின் பெருமையை நினைத்து நினைத்து வந்து சொல்லுகிற இந்த அழகை நாம் மெச்சத்தான் வேண்டும். இந்த வகையில் ஐயோ இவர் உரை என்பது ஒரு அழியா அழகுடையது என்ற நிறைவுரையோடு நாம் இதை நிறைவு செய்கிறோம். அடுத்ததாக அடுத்த மாதம் கம்பன் கழகம் பெரும்புலவர் ப நமச்சிவாயம் அவர்களை பற்றியது, முனைவர் தா ராஜாராம் அவர்கள் சொற்பொழிவாற்றுகிறார். வாலி ராமன் உரையாடலை பற்றி நம்முடைய கம்பன் கழக மாணவன் மன்னர் மன்னன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். தமிழ்நிதி எஸ்ஐவிடி கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் பாலு அவர்கள் பெறுகிறார்கள். இலக்கிய வீதியின் கூட்டம் 22ஆம் தேதி கருத்தில் வாழும் கவிஞர் என்கிற வகையிலே கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி தேஞ்சா தலைமை ஏற்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். ராசிபுரம் ராசி அழகப்பன் அவர்கள் அன்னம் விருது பெறுகிறார்கள். நாளைய மறுநாள் இதே அரங்கில் கவிஞர் தாராபார் கவிஞாயிறு தாராபாரதியினுடைய தொடர் கூட்டத்தின் 2ஆம் கூட்டம் நடைபெற இருக்கிறது என்ற தகவலோடு நிறைவு செய்கிறோம். வணக்கம், வாழிய நலம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayyar, is known for its melting magic, the divine Mysore Pak, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bonds.